வணக்கம் சார். சார்னு ஸ்க்ரீனில் சொல்கிறேன், மற்ற நேரத்தில் அண்ணா அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஏன்னா எனக்கு பர்சனலாக கவியர் சார் வீட்டில் பிறக்காமல் போயிட்டோமே அப்படின்னு நான் உங்களை ஒரு சகோதரராக தான் பார்க்குறேன். கியோஃபார் வந்து ஒரு 500 எபிசோட்ஸ் நாங்கள் டச் பண்ணுறோம். 500வது பாட்டு நாங்கள் சமீப வெளியிட போகிறோம். அது வந்து அந்த 500வது பாட்டு என்னன்னு மக்களுக்கு சஸ்பென்ஸு, ஆனால் எங்களுக்கு தெரியும். அது மெல்லிசை மன்னர், கவியரசர் இவங்க காம்பினேஷனில் வந்த பாட்டு தான். ஸோ அதுக்கு ஒரு முத்தாய்ப்பு மாதிரி இந்த ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவை பற்றி நீங்கள் நிறைய பதிவிடுறீங்க யூடியூப்பில். அப்பாவோட பேசினது, பழகினது, அவர் எந்த கவிதை எந்த பாட்டுக்கு பின்னாடி உள்ள கதையெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. ஸோ அந்த அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் கூடவே இருந்து பார்த்து தான் நீங்கள் பதிவு பண்ணுறீங்களா? அந்த மாதிரி கேட்டதா, இல்லை மற்றவங்க சொல்லி கூட நீங்கள் அதாவது உங்களுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது சொல்லி அந்த மாதிரி? நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கியூஎஃப்ஆருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா, இந்த கொரோனா டைம்லலாம் வந்து இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. அது வந்து எங்கே போனாலும் வெளியே எங்கேயும் போக முடியாது, சுற்றி சுற்றி வந்தாலும் திரும்பவும் இதுக்குள்ளே வந்து உட்காரும்போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். வாழ்க வளர்க. அது அப்பாவோட நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், 14 குழந்தைங்க ஒன்றா வளர்ந்தோம். 9 ஆண் பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகள் ஒன்றா வளர்ந்தோம். இதில் நான் ஒருத்தன்தான் ரிபல் வீட்டில். அதனால் அப்பா என்னன்னா, இவன் ஒருத்தன் அந்தருந்து எடுத்துட்டால் மற்றவங்களாம் சண்டை போட்டுக்க மாட்டாங்கன்னு அவரை வந்து ஏய் வண்டியில் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவார். இப்படி போனது தான் நிறைய கம்போசிங். மற்ற பிரதர்ஸ் யாருக்குமே அது கிடைக்கல. ஆமாம். அதனால் அப்பாவோட நான் பல கம்போசிங், பல மீட்டிங்க்கு போயிருக்கேன். இது போக நிறைய பேர் வந்து அப்பா கூட இருந்தவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுட்டு. கடவுளர்களால் அது திடீர் திடீர்னு நமக்கு வந்து அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. எனக்கு நார்மலாக ஒருத்தரை பார்த்து ஒரு 15 நாளுக்கு அப்புறம் மறந்துடும். அவரே சொல்லுவார், நான் சார் அன்றைக்கி பார்த்தீங்களா ஐயோ அப்படிங்க. அந்த மாதிரியான ஒரு ஞாபக சக்தி எனக்கு, மோசமான ஞாபக சக்தி. ஆனால் கடவுளர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் திடீர் திடீர் ஞாபகம் வரும், அப்பா அன்றைக்கி சொன்னார், அன்றைக்கி அங்கே போனோமே அப்படின்ட்டு. அதுதான் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை பதிவு பண்ணுறதுக்கு. இது வந்து எனக்கு என்னென்னா, பின்னால் வரவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக நான் அந்த பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நானே வந்து நிறைய சமயங்களில் டவுட் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கேன். அந்த பதிவில் பார்த்து நான் கிளாரிஃபை பண்ணால், நமக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா மியூசிக் சர்க்கிளில் இருக்கிறவங்க தான் நமக்கு சொல்கிறது, வாசித்தவங்க இருப்பாங்க, கம்போசர்ஸ் அவங்க சொல்லி தான். நம்ம மெல்லிசை மன்னர் நிறையா சொல்லியிருக்கார் கவியரசரை பற்றி. ஸோ மன்னர்கள், மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சார் அண்ட் கவியரசர் அப்படின்னு அவங்க மூணு பேர் ஒர்க் பண்ணுறதை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா ஒன்றா? விஸ்வநாதன் ராமமூர்த்தி வந்து 2-3 அக்கேஷன், அதாவது ஒரு தீபாவளி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அது இந்த அண்ணன் என்னடா தம்பி என்னடா கம்போசர், பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அண்ணன்ட்டு போய் கேட்டார், இவர் இல்லைன்ட்டார், வீட்டை விட்டு வெளியே போகல, கம்போசிங் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அப்போ விஸ்வநாதன் வந்து என்ன பண்ணார், இல்லை இல்லை நான் வீட்லேயே கம்போசிங் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பழனி படத்துக்கு வீட்டு மாடியில், நான் பார்த்த முதல் கம்போசிங் அதுதான், மாடியில் கம்போசிங் அந்த இதில் உட்கார்ந்துருக்காங்க ரெண்டு பேரும். விஸ்வநாதன் வந்து வாசிட்டு இருக்காரு. எனக்கு அவர் அது வரைக்கும் பார்த்துருக்கேனே தவிர அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் தெரியாது. அப்பா கூட யாரோ ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிற மாதிரி தான், ஏன்னா அவ்வளோ அந்யோன்யமாக பழகிக்குவாங்கன்ட்டு. அதுதான் நான் பார்த்த முதல் கம்போசிங். அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன் நிறைய பார்த்துருக்கேன். ராமமூர்த்தி சாரை விட விஸ்வநாதன் வந்து நிறைய கம்போசிங் பார்த்துருக்கேன். அவங்க பழகிக்கிற விதம் அது எல்லாமே வந்து வேடிக்கையாக இருக்கும். அதை வந்து ஒரு ஒரு இசையமைப்பாளர் ஒரு பாடலாசிரியருக்கும் இதை தாண்டி இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். அந்த பந்தம் வார்த்தைகளே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவங்க ரெண்டு பேர் அப்படின்னு பேசினாலே, மன்னர்கள் கவியரசர் அப்படின்னு பேசினாலே எல்லாரும் இப்போ நிகழ்ச்சியாக நடந்துட்டு இருக்கு, காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாடல்லாம் உங்கள் வீட்டில் ஒலிக்கும் போது எப்படி இருக்கும் சார்? என்ன மாதிரி ஒரு ஒரு வர்ணனை, அது அதுக்கு இன்ஸ்பிரேஷன் வீட்டில் இருந்ததா அவருக்கு? இப்போ அந்த பாடலுக்கே அவர் ஒரு ஒரு வரைக்கும் வசந்தம், ஓவியம் அப்படின்னு எழுதிட்டே வராரு, அது எப்படி? இல்லை உண்மையிலேயே வந்து அது கடவுளோட கிஃப்ட்டு தான் சொல்லு. ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா அப்பா எப்பவுமே வெளியே எங்கேயுமே சாப்பிட மாட்டார், வீட்டில் வந்து தான் சாப்பிடுவார். அது முடிச்சுட்டு அவர் ஒரு மணி நேரம் வந்து அவர் தனியாக, அவர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் அவர் படித்தது எல்லாத்தையும் ரிகலெக்ட் பண்ணி மனசில் வந்து ஒரு இந்த கம்ப்யூட்டர் சிப்பில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அது பாட்டு எழுதும்போது ரொம்ப ஈஸியாக அவருக்கு வந்துடுது, அதை வந்து கை கொடுக்குது. நான் கூட நினச்சிப்பேன், அப்பா பாட்டு எழுதுறது அவ்வளோ பார்த்ததுக்கப்புறம் என்ன பாட்டு எழுதுறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ட்டு. என்ன பாட்டு எழுத சொல்லும் போது தான் முதல் வரைக்கும் மேலே போகவே மாட்டேங்குது. அவர் சொன்னவுடனே வேக வேகமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது இருந்துச்சு. அது கடவுள் அருள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்பயோ படித்ததெல்லாம் ரெகுலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது கேட்டே ஆகணும் சார். நம்ம வந்து அந்த செலிப்ரேஷனை வந்து அந்த பாட்டோடு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. காலங்களில் அவன் வசந்தம், அதாச்சு அவர் வசந்தம், நாங்கள் பாடுறது அவள் வசந்தம் அப்படின்னு அவன் ஐயா எழுதினது தான் நாங்கள் பாடுறோம். பாடலாம். கால
கலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் கன்னி கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாக்கினாள் என்னை அப்படின்னு எழுதுறாரு. இந்த இந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாம் அவருக்கு வீட்டில் இருக்குமா சார்? அப்போ அன்னை என்னுடைய மனைவி அப்படி அப்படி அந்த இன்ஸ்பிரேஷன் அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு உன்னை பற்றி ஒரு பாட்டு எழுதுனட்டு இந்த பாட்டை சொல்லியிருக்காரு. அம்மாவுக்கு அது புரியலை. அப்பாவுடைய காலத்துக்கு பிறகு வந்து அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. அப்பா அப்படிலாம் சொன்னாரே எனக்கு புரியலடா. அந்த எந்த பாட்டு காலங்கள்? ஓ, இது அப்பாவுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து கீதை, பகவத்கீதை. அவரே சொல்லி எழுதியிருக்காரு, பகவத்கீதை இன்ஸ்பிரேஷன் தான் இந்த இது எழுதுனேன்ட்டு. இந்த பாட்டில் இன்னொரு விசேஷம் இருக்குது. இந்த காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மாழ்களி, மலர்களிலே அவள் மல்லிகை, இந்த நாலுமே படத்தோட டைட்டில் இருந்திருக்கு. அதே மாதிரி இதில் ஒரு சரணம் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க, ராகங்களில் அவள் ரஞ்சனின்னு ஆரம்பிக்கும். அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது நாலு வரியும் வந்து அதே மாதிரி வந்து அது ரெக்கார்ட் பண்ணலை. அந்த ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதே அன்னைக்கு வந்து 78 ஆர்பிஎம் தானே, அதனால வந்து அந்த அந்த 4 மினிட்ஸ் மேக்ஸிமம் 4 மினிட்ஸ், அதுக்கு மேலே போகிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஆமாம், அந்த வார்த்தை ஜாலத்துக்கு என்ன கேட்கணும், அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான். அந்த பீம்சிங் சார் கவியரசருடைய உறவு, அது நீங்கள் கண் கூட பார்த்துருக்கீங்களா சார்? எனக்கு என்னமோ அதில் ஒரு தனியாக ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய பீம்சிங் சார் வந்து அப்பா பீம்பாயின்னு தான் கூப்பிடுவார். அவரை பீம்பாய் பீம்பாய்னு கூப்பிடுவார். அவர் வந்து அப்பாட்ட வந்து கவிஞர் ஏதோ ஒரு பாட்டு இருந்தால் கொடுங்க அவ்வளோதான், அது வந்து இந்த பாட்டு இந்த பாட்டெலாம் இல்லை, ஏதோ ஒரு பாட்டு இருந்தால் கொடுங்களேன் அப்படிம்பாரு. ஆனால் சிச்சுவேஷன் வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதான் அன்னைக்கு கூட லெனின் சார் சொல்லிட்டு இருந்தார், எல்லாரும் கவிஞர்கிட்ட கேட்பாங்க, எங்க அந்த பீம்சிங்க்கு மட்டும் இவ்வளோ பிரமாதமாக பாட்டு கொடுக்குறீங்க எங்களுக்கெல்லாம் வந்து அப்படின்னு. அதுக்கு அப்பா சொன்னாராம், அவர் வந்து சிச்சுவேஷன் அவ்வளோ அழகாக சொல்கிறார், அதனால் எனக்கு வார்த்தைகள் கொடுக்க முடியுது, நீங்கள் அதே மாதிரி சொன்னீங்கன்னா நிச்சயமாக வார்த்தைகள் கொடுக்கலான்ட்டு. அந்த அளவுக்கு வந்து பீம்சிங் சார் ஒரு இது. இந்த படம் இந்த சாங் இருக்கு, அத்தான் என்னத்தான், இது வந்து அப்பாவுடைய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். அண்ணா உட போகும்போது கள்ளத்தான் வண்ணித்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானான், அதுலேருந்து வந்து அதை எழுதி கொண்டு விஸ்வநாதன்ட்ட கொடுத்துட்டார். இந்த மாதிரி ஒரு பல்லவி மட்டும் எழுதி இந்த பாட்டை வந்து நல்லா இருக்கும்டா ஏதாவது ஒரு கம்பெனியில் கேட்டால் சொல்லுன்னு இருக்காரு. 6 வருஷம் யாருமே வேணாம், எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டியா. அந்த பல்லவியை வந்து 6 வருஷம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவசர அவசரமாக பீம்சிங் வந்து ஒரு பாட்டு பண்ணி ஆகணும், சரி ஷூட்டிங் வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு சாங் பண்ணுங்க அப்படின்னா போது இது கவிஞர் கொடுத்துருக்காருன்னு ஒரு விஸ்வநாதன் ஞாபகம் வந்து கொடுத்துருக்காரு. பார்த்து நல்லா இருக்கு கவிஞர் கூப்பிடுங்கன்னு சொல்லி ஸ்பாட்டில் திருப்பி அப்பாவை வர வச்சு அங்கேயே எழுதி 15 நிமிஷத்தில் முடிச்சிருக்காங்க. அதான் விஸ்வநாதன் சொல்லுவார், 6 வருஷம் 15 நிமிஷம் ஆச்சு அந்த பாட்டு. ஆனால் முத்து முத்தால எனத்தான் என்னை பறது நினைத்தான் அனைத்தான் துடித்தான் இப்படி சொல்வேன் அடின்னு, அதை எப்படி சொல்வேன் அடியில் மட்டும் ஒரு இலக்கிய சூழல் வைப்பார். அவ்வளோ நேரம் அதெல்லாம் சாதாரண ஒரு பேச்சாக இருக்கும், எப்படி சொல்வேன் அடி அப்படிங்கிறது மட்டும் இந்த ஒரு அகநானூரில் ஏதோ கேட்குற மாதிரி
ஒரு ஒரு வரி அந்த பாட்டை கேட்டா சிலிர்ப்பு சார் உண்மையாவே ஒவ்வொரு வாட்டியும். அது வந்து ஹிந்தியில் பண்ணும்போது இந்த சாங்கை வந்து அந்த ஹிந்தி ரைட்டர் ராஜேந்திர கிருஷ்ணா யாரும் ஞாபகம் இல்லை, அவரை வந்து இந்த சாங்கை போட்டு காட்டி கேட்டிருக்காங்க இதே மாதிரி எனக்கு ஹிந்தியில் வரணும்ட்டு. அவர் கேட்டிருக்காரு இந்த தான் தான் இல்லை ஒவ்வொரு தானுக்கு ஒவ்வொரு அர்த்தம் அப்படின்னு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஹிந்தியில் கிடையாது சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் சொன்னார், நான் உட்காந்துருந்தேன் சார் அவரால் முடியாதுன்ட்டாரு அப்படின்னாரு. அது நிச்சயமாக முடியாது சார். அவர் என்ன யோசனை, ஏன்னா நீங்கள் அது அப்பாவுக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் சொன்ன கல்லைத்தான் மன்னித்தான்ங்கிறது அது ஒரு உயர்கிற பயங்கர தத்துவ பாடல் இல்லையா, அது அது ஒரு பெரிய தத்துவம் வாழ்க்கை தத்துவம் குடிக்கத்தான் கற்பித்தானா. ஆமாத்தான் வரும். ஆமாம், அந்த பாட்டை வச்சுட்டு ஒரு முழு காதல் பாட்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் 6 வருஷம் காத்திருந்தது வர்த்து தான் சார். என்னை பார்த்தா சாரோடைய ரிலேஷன்ஷிப் தான் சார் இந்த மாதிரி பாட்டெல்லாம் வர்றதுக்கான. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சிச்சுவேஷன் சொல்கிறது அப்படி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு பாடல் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சொல்கிற ஒரு பாடல் வந்து இந்த தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் அது அப்பா எழுத அப்பா அது அப்பா கிட்ட அந்த பாட்டை பற்றி ஏதாவது பேசி உங்களுக்கு ஞாபகம். அதாவது அப்பாவுடைய சொந்த படம் சிவகங்கச்சி, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 சின்ன சின்ன பாடல்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணலை, லென்த்துக்காக எடுத்துட்டாங்க. அதில் ஒரு கட்டத்தில் வந்து மருது பாண்டியர்களும் ராணி வேலு நாச்சியாரும் ஹைதரலியை சந்திக்க போகிறாங்க. போகும்போது பேக்ரவுண்டில் ஒரு சாங், குடைநிழல் ஊர்ந்து குஞ்சலம் ஊர்ந்தோர் நடைமேலின் தங்கே நடக்கின்றார், அது பல்லவி. அந்த டியூன் தான் வந்து தங்கத்திலே ஒரு குறை இருந்தது. அந்த பாட்டு வரலன்னோடனே அந்த டியூனை இதுக்கு போட்டுக்கலாம்னு சொல்லி கேட்டு போட்டாங்க. நீங்கள் அதை பாடி பார்த்தீங்கன்னா அதே குடைநிழலில் இருந்து குஞ்சலம் ஊர்ந்தோர் நடைமேலில் இருந்து குஞ்சலம் ஊர்ந்தோர் நடைமேலின் தங்கே நடக்கின்றார் அந்த டியூனை தான் வந்து அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி இதில் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் இதில் ஒரு கான்ட்ரவர்ஷன் வந்துச்சு. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும்னா குறை இருந்ததுக்கப்புறம் அவர் அதில் என்ன நீங்கள் தரத்தில் குறையிறது அப்படின்ட்டு அதுக்கு அவங்களே ரசிகர்களே பதில் சொல்லிட்டாங்க. செம்பு சேர்க்கலன்னா அதில் நகையை பண்ண முடியாது. ஆமாம், 24 கேரட்டில் ஒரு நகையும் பண்ண இவர் பதிலே சொல்ல அவங்களே ஒரு கலக்கத்து எல்லாரும் கான்ட்ரவர்சிக்கணும். எனக்கு உண்மையாகவே அதில் வந்து ரொம்ப நான் ரொம்ப ரசித்த வரிகள் வந்து சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதுக்கு அடுத்த அதாவது ஒரு சரணத்தில் இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு அடுத்த சரணத்திலேயே அந்த தாம்பத்தியத்துக்கான அழகை எழுதுறார். காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உறவாடுவேன் அப்படின்னு எழுதுறாரு. அது அந்த அந்த கதைக்கும் தத்துவத்துக்கும் அவர் லிங்க் பண்ணுற அழகு இருக்குல்ல, அதுதான் சார் அதை அவர் அந்த பாட்டே வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகுது. இப்போ நீங்கள் சொல்கிறது கேட்டால் ஆச்சரியமாக இருக்கு, ஒரு வீர பாட்டை அந்த டியூனை அந்த மெட்டை அந்த சந்தத்தை இதுக்கு பொருத்தி அவர் போட்டிருக்காருன்னா மன்னர்களை அதிசயம்னு சொல்கிறதா கவியரசர் அதிசயம் சொல்கிறதான்னு தெரியல. அந்த பாட்டு நம்ம ஒரு அந்த ஒரு சரணம் நிச்சயமாக நம்ம கேட்கணும். சிங்கத்தின் கால்கள் அது பாடுமா. சிங்கத்தின்
படம் அப்பாவோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு நீங்க ஒரு தடவை சொல்லி ஞாபகம் என்ன சம்பவம்? அப்பாவுக்கும் சிவாஜி சாருக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு. அது தென்னாலிராமன் படத்தில் அப்போ தான் டயலாக்ஸு. அப்போ கட்சி சம்மந்தமாக ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சட்டையை பிடிச்சிக்கிற அளவுக்கு போய் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்கிறது இல்லை. இந்த படத்துக்கு கம்போசிங் ஆரம்பிக்கும் போது பட்டுக்கோட்டையார் வந்து ரெண்டு பாட்டு எழுதிட்டாங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் அடுத்த பாட்டு கேட்குறாங்க, ஒரு தாலாட்டு பாட்டு எழுதணும் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கு டைம் இல்லை, தாலாட்டு பாட்டுனாக கண்ணதாசனை வச்சு எழுதிக்கிங்கன்னு சொல்லி அவர் தான் அப்பாவை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்படி தான் அந்த ஏன் பிறந்தாய் மகனே பாட்டு எழுதினார். அது எப்படின்னா அவர் சொல்லிட்டாரு, இப்போ சிவாஜி ஒத்துக்கணுமே, அக்கா சிவாஜிகிட்ட போய் கேட்குறாங்க, கவிஞரை வச்சு எழுத சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு. அவர் யோசிச்சுட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் எழுதுறான்னா எழுதுட்டுன்ட்டார். அப்பாட்ட வந்து கேட்குறாங்க, சிவாஜி படத்துக்கு எழுதுவீங்களா அப்படின்ட்டு. அவன் சொன்னான்னா ஓகே அப்படின்றார் அப்பா. அப்படி தான் அந்த பாட்டு எழுதுனாங்க. அடுத்த பாட்டு திருப்பி பட்டுக்கோட்டை போய் எழுத கேட்கும்போது அவர் இந்த ஆப்ரேஷனில் இறந்து போயிடுறாரு. அதனால் எல்லா பாடல்களையுமே அப்பா எழுத வேண்டியதாச்சு. அப்பாவுடைய லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டுங்கிறது அதுதான். இந்த 59 அப்புறம் தான் அப்பா வந்து ரொம்ப பிஸியான சினிமாவில். இந்த படம் தான் திருப்புமுனை. அது அது வந்து இந்த பாகப்பிரிவினை எடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அதுதான் தோணும். பட்டுக்கோட்டை இருந்தால் அவர் தான் எழுதியிருப்பார், அவர் தான் இருந்திருக்கணும், அவருடைய நேரம். அப்பாவுக்கு வந்து அது ஒரு திருப்புமுனை அமைஞ்சது அப்படிங்கிறது. பட்டுக்கோட்டையார் பற்றி நம்ம சொல்ல, அதாவது சக சமகாலத்தில் இருந்த கவிஞர்கள் வந்து நட்புணர்வோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படி பார்க்குறது. அப்படி பார்த்தா கூமாப்பா ஐயா, மருதகாசி ஐயா, கவியர் அப்பா, அப்புறம் பட்டுக்கோட்டையார், எல்லாரும் சமகாலத்தில் அவ்வளவு நட்பு உணர்வோடு இருந்திருக்காங்க. பட்டுக்கோட்டையார் இறந்தப்போ அவருடைய கல்லறை கவிதையை அப்பா எழுதினது இல்லையா, அதெல்லாம் நினச்சி வந்து பட்டுக்கோட்டையார்கிட்ட வந்து ஒரு ப்ரெஸ்ஸுக்காரர் ஒருத்தர் வந்து அப்பாவை பற்றி தப்பாக சொல்லியிருக்கார். ஏன்னா போட்டிங்கிற போது அதை ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா அவர் சுண்டு எடுத்து அவன் மேலே போட்டுட்டு, உனக்கு என்னடா தெரியும் அவனை பற்றி அப்படின்னு இருக்காரு. அவர் அப்பா கூட ஒரு வயசு சின்ன ஒரு திணிக்கும். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ கிடையாது தான் முதல்ல சொல்லிட்டேன், இப்போ கிடையாது. ஆனால் அந்த கால அதாவது எபிடாஃப்ன்னு சொல்லுவாங்க, இறந்தவர்களுக்கு கல்லறைக்கு எழுதும் போது அது வந்து ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞருக்கு எழுதுறதெல்லாம் உலகத்துலேயும் நடந்தது இல்லை சார். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் அந்த அதுக்கு அந்த கவிதையை படித்தப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பந்தங்கள் உறவுகள்னு பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி பீம்சிங் சார் சொல்கிற மாதிரி மாதிரி பந்துலு சார், பந்துலு சார் அண்ட் கவியரசர் அது வந்து அப்படி காந்தம் மாதிரின்னு சொல்லுவாங்க. செட்டில் பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க, கம்போசிங்கில் பார்க்குறவங்க காந்தம் மாதிரி ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாதுன்னு. எவ்வளவோ காவியங்கள் படைச்சிருக்காங்களே ரெண்டு பேரும். பந்துலு சார் வீட்டு பந்துலு சார் மற்றவங்க எல்லாரும் வந்து அப்பா ஒரு பீம் பாய் அப்படி பேசுகிற மாதிரி பந்துலு மட்டும் மாமா, பந்துல் மாமா அப்படிவாங்க. அவர் ரொம்ப அதாவது தொழிலில் கரெக்டாக இருப்பார், அதே சமயம் ஃப்ரீடம் கொடுத்துருவார். இப்போ கர்ணனுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நோ லிமிட்ன்றார் நம்ம விஸ்வநாதன்ட்ட, நீ என்ன போட்டாலும் சரி ஆனால் பிரமாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் கம்போசிங் போட்டு அனுப்பியிருக்காரு பெங்களூருக்கு. 3 நாளில் கம்போசிங் முடிச்சிட்டாங்க, மொத்த சாங்ஸும் அந்த படத்தோட மொத்த பாடல்களையும் முடிச்சிட்டாங்க. முடித்தோன்னே விஸ்வநாதன் கிளம்புற ஊருக்கு போகணும், ஊருக்கு போகணுங்கிறார். அப்போ சார் பெங்களூர் வந்திருக்கோண்டா, இப்போ போனீங்கன்னா பந்துல் மாமா என்ன சொல்வார், ஏதோ ஏன தரணும் எழுதி கொடுத்துட்டாங்க பாரு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு 4 நாள் அங்கே என்டர்டெயின்மெண்ட் மாதிரி உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவர் அவர் பந்துல் சார்கிட்ட வந்து ரொம்ப பத்மினி பிக்சர்ஸ்னாவே அப்பாவுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு அவன் மேலே. எவ்வளவு பத்மினி பிக்சர்ஸோட காம்பினேஷனே கவியர் சார் காம்பினேஷனே அதே வேற தான். அதுவும் இந்த கர்ணன்னு நீங்கள் சொன்னதுனால அந்த செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடான்னு எதிர்ப்பா. அந்த பாட்டுக்கு அப்பாவுக்கு எவ்வளவு பாராட்டுகள் வந்திருக்கும் சார், இருக்கும்போது எவ்வளவு பார்த்துருப்பார்ல வீட்டில் நிறைய வந்து அப்பா அப்பா சொல்லும் போதெல்லாம் சில பேருக்கு வந்து அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். பட் அப்பா எனக்கு அப்பாட்டு பிடிச்ச விஷயம் வந்து ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு வச்சு இப்போ நீங்களே அப்பாவை பார்த்து பேசி இந்த பாட்டு அப்படின்னா ஓ அப்படியா, அவ்வளோதான் அவருடைய எக்ஸ்பீரியன். என்ன சும்மா சின்ன விஷயம் பண்ணாவே ஆளுக்கால் பெருசாக பேசிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ சொன்னால் கூட ஓ அப்படியா அப்படின்னு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உருக்கமாக அது கேட்டேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் முரங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் முரங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா.
அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கண்ணா, வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. சாரங்கி பாம்பேல இருந்து யாரோ வந்து வாசிச்சிருக்காங்க. அவர் வாசிச்சோன்னா அன்னைக்கு வீட்டில் பார்ட்டி, அந்த வாசிச்சப்பா அதை கேட்டுட்டு பார்ட்டி ட்ரூப் ஃபுல்லாக வந்துருச்சு மாடியில். அவர் நடுவில் அவர் ஒரு பெரிய மேடை மாதிரி ஒன்று போட்டு உட்கார வச்சிருக்கோம். எங்கள் வீடு வந்து ஒரு விசித்திரமான ஒரு வீடு, ரூம்ஸை விட ஹால்ஸ் வச்சுருக்கோம் நிறைய. ஹால் தான் ஜாஸ்தி, மாடியில் நாலு ஹால் ஒரு ரூம், கீழே வந்து மூணு ஹால் ரெண்டு ரூம், இவ்வளோதான் வீட்டில் எல்லாமே ஹால் இருக்கணும். மாடியில் வச்சு அந்த இது நல்லா ஞாபகம் இருக்குது. பட் இந்த இந்த படமான எனக்கு என்ன, ரொம்ப சின்ன பையன், ஒரு 10 வயசு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். சாரங்கி வித்வா நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த அவரை வச்சுட்டு அதை வாசித்ததெல்லாம். ஸோ ஓகே அப்படின்னா இதுதான் இல்லை, அதான் அதான் சார், அதான் அதாவது இசையோட நான் ஏதோ ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன், நீ ஒரு மெட்டை கொடுத்த, அப்படி அப்படி வேலை பார்க்கல இல்லையா. மன்னர்களாகட்டும் அப்பாவும் மன்னர்களும் சேர்ந்து வேலை செய்யணும். அதுக்காக தான் இந்த டாப்பிக்கே எடுத்தேன் நான் இன்றைக்கி. ஒரு அந்த இசையோட இதுக்காக அது எழுதுனதா, ஐயா சொல்கிற மாதிரி மேட்ருக்கு மீட்ரா மீட்ருக்கு மேட்ரானே புரியாதுன்ற மாதிரி இது ஒரு இது. இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் தான் சார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் அவரோட அப்பாக்கு இல்லையா. அந்த கை கொடுத்த தெய்வமெல்லாம் இன்றைக்கி நினச்சாலும் செழிப்பான ஒரு படங்கள். கேஎஸ்ஜி சார்லாம் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா, வீட்டுக்கு வந்திருக்காங்களா? நான் கேஎஸ்ஜி சார் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். அவர் பையன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு காலேஜில் படிக்கிறப்ப. அவர் அவர் ஒரு பேசும்போதெல்லாம், ஏன்னா அவருடைய முதல் படம் வந்து எங்கள் பெரியப்பா பண்ணது தான் சாரதா. அவர் அவரை நான் இன்டர்வியூ எடுத்தேன், நான் ஏதோ ஒரு டிவிக்கு போகும்போது நான் போய் இன்டர்வியூ எடுத்துவேன். அவர் பேசுகிற விதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். நாங்கள் அப்போ வச்சனம் அப்படிம்பார், வசனம்னு சொல்ல மாட்டார், வச்சனம் ஓ இது இது ஒரு இது அப்படின்ட்டு. பட் ஒரு ஒரிஜினல் திங்கர், அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர். இத்தனைக்கும் அவர் பாடலாசிரியர், அவர் ஆரம்பத்தில் பாட்டு எழுதிட்டு இருந்தார், குட்டைக்கவின்னு சொல்லுவாங்க அவர். அவர் மேலே பயங்கர இன்ஸ்பிரேஷன், அவர் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவரை. அது வந்து அதுதான் அந்த ஒரு இது கூட சொல்லியிருந்தார், நம்ம மருதகாசி ஐயாவோடய மகன் மருத பரணி ஒரு படத்துக்கு பாட்டு எழுத போய் உட்காந்துருக்காங்க. முத மருதகாசி ஐயா பாட்டு எழுதிட்டாங்க, கோபாலகிருஷ்ணன் படம். அப்பா போய் பாட்டு எழுதுறாரு, வரியை சொல்கிறார் சார், அதுக்கு மருதகாசியில் சொல்லியிருக்காங்க வாழ்த்து கவிஞர் வர்றாருன்னொன்னே நான் தம்பியை பார்த்துட்டு போகிறேன்னு வெயிட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் அவர் வந்து மானாத்தானம் வரான், அப்பா மருதகாசியை மானாத்தானம்னு சொல்லுவார். ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க, இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் டியூன் போட்டிருக்காங்க, அப்பா வரைய சொல்லியிருக்காரு, கேஎஸ்ஜி இல்லை வேணாம் 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 வேணான்னு ஒரு 10 இது ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் என்ன ரிஜெக்ட் பண்ணுறாருங்கும்போது மருதகாசி சொல்லியிருக்காரு, தம்பி அதை எல்லாத்தையுமே நெடிலில் சொல்லிப்பார் அப்படி சொன்னால் உனக்கு ஈஸியாக இருக்கணும்னு. கோபாலகிருஷ்ணன் ஆமாம் ஆமாம் நெடிலில் சொல்லுங்கள் கவிஞரை அப்படின்னு இருக்காரு. அப்புறம் வந்து 1000 பிறவிகள் 1000 பிறவிகள்னு இந்த இதில் சுஜாதா இருந்துச்சு. அவர் சொன்னதுக்கப்புறம் அப்பா வந்து நெடில் எல்லாத்தையும் சொல்லி ஓகே பண்ணாங்க. அதுதான் சொல்லுவார் ஒரு மருதகாசி, அப்பா வந்து நம்பர் 1 கவிஞராக இருந்தார், அப்பாவுக்கு சீனியர் மருதகாசி. ஆனால் அந்த நேரத்தில் அவர் சொல்கிறதை எடுத்துக்கிட்டு கவிஞர் வந்து அதை வரிகளை ஒத்துக்கிட்டு பண்ணார். அது வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மரியாதை உண்டு. அது கோபாலகிருஷ்ணன் பாருங்கள், அவ்வளோ நேரத்துலையும் அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு, எனக்கு பிடிக்கல மாற்று, எனக்கு பிடிக்கல மாற்று. கேஎஸ்ஜி ஒரு மிகப்பெரிய ஐயோ, அது அவருடைய சப்ஜெக்ட்ஸ் அது ஹேண்ட்லிங், அதாவது இன்னைக்கு வந்து நம்ம பாடல்கள் எப்படி, பட் கேஎஸ்ஜி சாரோட படத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டு வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அங்கே வரும், அது மாதிரி ஒரு கதையை அப்படியே பின்னி கொண்டு போவார். சாரதாலே பார்த்தீங்களா, திடீர்னு அந்த பொண்ணு போய் நிற்பா ஒருத்தி ஒருவனை அப்படின்னு ஆரம்பிக்கிறதாகட்டும், கை கொடுத்த தெய்வம்லே, அதாவது நான் ஆச்சரியப்பட்டு கவிஞர்கிட்டேன்னு இந்த மாதிரி ஒரு வரி வருமானு, பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும்
பெண்மனது என்னவென்று புரியவில்லையே அப்படின்னு எழுதுறாரு. நான் தான் யோசிச்சு எப்படி இவர் போய் இப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னு தோணும் எனக்கு. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, அது ஒரு அருமையான பாடல் சார். எங்கேயுமே யாருமே பாட கேட்காது. ஆனால் கியூஎஃப்ஆருங்கிறதுனால நம்ம ரேர் சாங் போடுவோம்ல, பாடலாம் அந்த பாட்டு. பாலினும் வெண்மை பனியினும் மென்மை, பாலினும் வெண்மை பனியினும் மென்மை, பச்சை இளங்கிளி மொழி நீ சொல்வது உண்மை. பாவிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம், உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும். தேன் என்ற சொல்லென்றும் தேனாகுமோ, என்று சொன்னாலும் தீயாகுமோ? ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண் மனது என்னவென்று புரியவில்லையோ? கண்ணென்ன கண்ணோ நெஞ்சென்ன நெஞ்சோ, களங்கம் சொல்பவர்க்கு உள்ளமில்லையோ? ஆதாரம் ஊர் என்று ஊர் சொல்லலாம், ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன். ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. ஆக்சுவலா தமிழ் சினிமாவில் இந்த ஒரு கதாபாத்திரம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோயின், இவ்வளவு இன்னசென்ட்டான ஒரு பெண் ஹீரோயின் அப்படிங்கிறது. இப்போ ஒரு பாடும்போது பாவிகள் நெஞ்சம் உரைத்திடும் ஆதாரம் சிவாஜி சாரோட நடிப்பு சொன்னதே அவளை எல்லாம் சேர்ந்து. இல்ல அந்த படத்துல சிவாஜி சாரே சொன்னது, நான் என்ன பண்ணியிருந்தாலும் என்னை தூக்கி சாப்பிட்டாங்க சாவித்திரி அப்படிமா. அப்படி பண்ணிருப்பாங்க சாவித்திரி அம்மா வந்து ஒவ்வொரு சீன்லையும் அப்படியே நடி. அதுவும் கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் அப்பா நீ சொல்லாதப்பான்னு சொல்லிட்டு அவங்க விழுந்து இறக்குற காட்சி, அதெல்லாம் வந்து தாங்கவே முடியாது சார். சப்ஜெக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங். இந்த படத்தில் எல்லாமே அந்த மங்களமேளம் இதை கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரும் எல்லா பாட்டுமே ரொம்ப பிரமாதமான ஒரு பாட்டு. இப்போ நம்ம நடிகர் திலகம் அந்த பந்தம்னு பேசும்போது மக்கள் திலகத்தை பற்றி பேசி தான் ஆகணும். அது ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சார். திடீர்னு ஒட்டி பயணம் பண்ணுவாங்க, திடீர்னு வேலையே செய்ய மாட்டாங்க, திடீர்னு அப்படி. அது அரசியல் தான் காரணம். ஏன்னா அப்பாவை வந்து ஒரு கதை வசனகர்த்தாவாக வந்து முதல்ல அங்கீகாரம் கொடுத்தது வந்து எம்ஜிஆர் தான். ஆனால் அப்பா ஆரம்பம் வந்து சிவாஜிக்கு தான் எழுதினார். மதுரை வீரன், மன்னாதி மன்னன், நாடோடி மன்னன், மகாதேவி எல்லாமே அப்பாவுடைய வசனம். ஆனால் இளரஜோதி தான் ஃபஸ்ட்டு சிவாஜிக்கு எழுதினது தான் வந்து முதல் வசனம். அதுக்கு பிறகு எல்லாம் எம்ஜிஆர் படங்கள், எல்லாத்துலேயுமே அற்புதமான வசனங்கள். அதை தாண்டி பாடலாசிரியராக வந்து பாடலாசிரியராக வரும்போது தான் சின்ன சின்ன கட்சிக்குள்ளே ஆரம்பித்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எம்ஜிஆருக்கு தெரியும் கண்ணதாசன் வந்து ஒரு கவிஞராக அவர் வந்து மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தார். அது நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது அதுக்கு. அப்புறம் ரெண்டு பேரும் எழுத மாட்டாங்க, திருப்பி கூப்பிட்டு எழுத சொல்லுவார். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் 78 நினைக்கிறேன், 78 நான் வந்து போய் பார்க்குறேன் எம்ஜிஆர் அப்பா வந்து கட்சி ஆரம்பித்து. அப்போ அவங்க பேசிக்கிற விதம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிறத அவர் வந்து அந்த தொப்பி இல்லாமல் எதுவும் இல்லாமல் சாதாரணமாக உட்காந்துருக்காரு, வந்தோன்னு வாங்க கவிஞர் அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டவனேன்னு தான் கூப்பிடுவார் அவர், இவர் அவர் ஆண்டவனேன்னு கூப்பிடுவார். இவ்வளோ நல்லா பேசிக்கிறாங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாங்க எனக்குள்ள? அரசவை கவிஞர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்து வச்சாங்க அப்பாவுக்கு. ஆமாம், நல்லா ஞாபகம் இருக்குது. நான் குழந்தை தான், ஆனால் அது பேப்பரில் படித்தது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அரசவை கவிஞர் அப்படிங்கிற போஸ்ட்டு அப்பாவுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதில் தான் அந்த அதாவது நல்ல கவிதையை வந்து தட்டி கழிக்க முடியாதுங்கிறதுக்கு உதாரணமாக தான் விழிய கதை என்று சொல்லுவாங்க இல்லையா. படம் முழுக்க வாலி எழுதினது அது வந்து அதே தான். எம்ஜிஆருக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை. ஸ்ரீதர் அப்படின்னா அவருடைய கம்போசிங்கே வித்தியாசமாக இருக்கும். ஒரு கதையை ரெடி பண்ணுவாங்க ஸ்ரீதர் கோபு சார்லாம் சேர்ந்து ரெடி பண்ணுவாங்க,
விஸ்வநாதனை கூப்பிட்டு பாட்டு எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போவாங்க. எம்ஜிஆர் இவர் வந்து எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணுறாரு. இவரே ஏற்கனவே பிரச்சனையிலிருந்து எம்ஜிஆர் ஒரு டேட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி விஸ்வநாதனை கூப்பிட்டாரு, கண்ணதாசனை கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் டியூன் போட்டு பாட்டு எழுதி ரெக்கார்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஏங்க சின்னவர்கிட்ட போய் இப்படி பண்ணிட்டீங்க, அவர் தான் டியூன் ஓகே பண்ணணும், அவர் தான் லிரிக் ஓகே பண்ணணும். இவருக்கு புரியலை, என்னடா இது பிரச்சனை ஆகிடுச்சு. அப்பாடு கேட்குறாரு, இந்த மாதிரி ஸ்ரீதர் வந்து என்ன பண்ணலாங்க எம்ஜிஆர், வாலின்னு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றார். எம்ஜிஆருக்கு பாட்டு போட்டு காட்டுறாங்க, காட்டிட்டு என்னை யார் எழுதுனதுன்னா வாலி அப்படின்னு எம்ஜிஆர் சிரிச்சு. கண்ணதாசன் எழுத்து எனக்கு தெரியாதா, எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு அதோட அந்த ஒரு பாட்டோட ஓகே, அடுத்த பாட்டுக்கு வந்து அப்பா பல்லவி மட்டும் எழுதி கொடுத்துருந்தாரு, அதை வாலி சார் கம்ப்ளீட் பண்ணாங்க. கல்யாண வளைவாசி வந்து காற்றே நீ முன்னாடி சொல்லு, பின்னாலே நான் வரேன் என்று கண்ணாளன் காதோட சொல்லு, அது வரைக்கும் அப்பா வரி. ஓ, அதுக்கப்புறம் மாமனின் மாமன் வாலி சார். ஆமா, ஓ இப்படி ஒரு காம்பினேஷன் வேற போயிருக்காதுல்ல சவால். இந்த தகவல் புதுசு எங்களுக்கு தெரியாது. நான் கல்யாண வளைவாசி போட்டிருக்கோம் கியூஃபார்ல, பட் இந்த தகவல் புதுசு. அதான் விடிய கதை எழுத கேட்கும் போது எனக்கு அதுதான் தோணும், அந்த பின்னாடி என்ன வேணா நடக்கட்டும், ஒரு நல்ல பாட்டு என் படத்துக்கு வரணும் அப்படின்னு அந்த புரட்சி தலைவர் ஆசைப்பட்டதும், கவியரசர் வந்து வாலின்னு போட்டுக்கோங்கன்னு சொன்ன மெக்னானிமிட்டி, இதெல்லாம் வந்து அமேசிங் சார். விழிய பாட்டு விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தின்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் தின்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மனதில் வடித்து வைத்த வானத்தை யார் மூடக்கூடும், உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். கோவில் பெண் கொண்டது, தெய்வம் கண் தந்தது, கோவில் பெண் கொண்டது, தெய்வம் கண் தந்தது, பூஜை யார் செய்வது, ஆகவே நான் வாழ்கிறேன். அதாவது பல்லவி எங்க முடியுதுன்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு, அதாவது போய்கிட்டே இருக்கு, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன் வரைக்கும் என்ன சொல்ல வராரு அப்படின்ற ஒரு ஒரு குவஸ்டின் மார்க் வச்சுக்கிட்டே வந்திருக்காரு அந்த கவிதையில ஒரு அழகு. அதனாலதான் கண்டுபிடிச்சிட்டேன் மக்கள், இது கண்டிப்பா கவிஞர் எழுதுனது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. நட்பு அப்படின்னு நம்ம பேசும்போது நான் கேள்விப்பட்ட பல கதைகளில் தேவிகா அம்மாவுக்கும் கவியரசருக்குமான நட்பு நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பேர் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், இப்போ பேசிப்பாங்க, ரொம்ப ஓப்பனாக சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது அப்பாவுக்கு ரொம்ப பிடித்த நடிகைகளில் தேவிகா அம்மா ஒன்று. ஏன்னா இங்கே படங்களே ரெண்டு மூணு படங்கள் அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க பண்ண சொந்த படங்கள் எல்லாத்துக்குமே அப்பா தான், வெகுடி பெண் அவங்க தயாரித்த படங்களுக்கும் அப்பா தான். வானம்பாடி அப்பா தயாரிப்பா? வானம்பாடி. தேவிகாமா வந்து எப்பவுமே அப்பாவை பார்த்தா அவங்களுக்கு ஒரு கிண்டல் இருக்கும், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் கூப்பிடுவாங்க. கடைசியாக வந்து அப்பா அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு வீடு பிரச்சனையில் இருந்துச்சு ஆழ்வார்பேட்டையில். அப்பா அப்பாவை கூட்டிகிட்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் எல்லாம் பேசிவிட்டு அப்பவும் நடக்கலை. அமெரிக்கா போயிட்டு வந்து நான் நேராக சிஎம்கிட்ட பேசி
நான் அதை செஞ்சு கொடுத்துட்றேன் உனக்கு அப்படின்ட்டு போனார். அந்த அம்மா அதை சொல்லியே ஆகும். ஐயோ அந்த மாதிரி அப்படின்ட்டு ரெகுலராக வீட்டுக்கு வர நடிகைகளில் வந்து ஒரு நாலு பேர், அதாவது தேவிகா அம்மா, புஷ்பலதா அம்மா வருவாங்க, சாவித்ரி அம்மா, சாவித்ரி அம்மா, மதுரம் அம்மா, மதுரம் அம்மா எப்போவுமே வருவாங்க. இவங்கெல்லாம் அப்பா அது எங் அவங்க வீடு தான் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமையோடு வரக்கூடியவங்க. ஆமாம், தேவிகா அம்மா வந்து அப்பா மறைஞ்ச உடனே அவங்க வந்து என்னுடைய பாடலை வந்து நான் வந்து இந்த இந்த சமயத்தில் யாரும் நானே பாட வேண்டி வரும்னு நான் நினைக்கலன்னு சொன்னாங்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. ஸோ அந்த நினைக்க தெரிந்த மனமேலாம் கேட்கும்போது எனக்கு அந்த ஏன்னா இது தெரியுமே, இது இருக்கே அது இருக்கே அது இருக்கேன்னு கேட்டேன். இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு இல்லையா, அந்த கேட்டு கேட்டு அவருக்குள்ளேயே பதில் சொல்கிற மாதிரியான பாடல்கள். அது நினைக்க தெரிந்த மனமே வந்து ஒரு அது ஒரு உச்சக்கட்ட காதல் தத்துவம் சார். அது எப்படி தான் எழுதினாரோ அது கேட்கலாம். நிறைய இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டு வரும்போது புதுசு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுன்ட்டு கேள்வி, கேள்விக்கு கேள்வியே பதிலாக வரும் சில பாடல்களில். வந்து கேள்வியை கேட்டு பதில் வரும், அப்படி மாறி மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அப்பா ட்ரை பண்ணியிருக்கார். ஒரு சாதாரணமாக ஒரு பாட்டை சொல்லிடக்கூடாது, அது போய் ரீச் ஆகிறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் வந்து புதுசு புதுசாக அவர் முயற்சி பண்ணியிருக்கார். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு பரமசிவன் கழுத்தில் அவரே நடிக்கணும்னு யார் சார் முடிவு பண்ணது? ஆக்சுவலாக வந்து மேஜர் சுந்தரராஜன் தான் வந்து பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவரையே வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி ஷூட்டிங்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து சமீபத்தில் இவர் சொல்லியிருந்தார், நம்ம பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம், அவர் தான் வசனம், கதை வசனம் எல்லாம் ரெடி பண்ணி ஷூட்டிங் ரெடி பண்ணும்போது அப்பாவுக்கு பாண்டிச்சேரியில் ஆக்சிடென்ட்டு, இந்த காலர் போன் ஃப்ராக்சர். இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, கவிஞர் வரமாட்டார், காலர் போன் ஃப்ராக்சரு, அதனால் அவரால் நடிக்க முடியாதுன்னு. இவருக்கு வந்து ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணக்கூடாது முக்தா சீனிவாசனுக்கு, அதனால் இவர் பிரகாஷ் தனியே ரெடி ஆகிட்டு வந்துட்டியான்னு சொல்லி இவர் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு வர்றாரு. அப்பா எதிர வர்றார், அவரே ஒரு டவலை போத்திட்டு வந்திருக்கார். அதுதான் அந்த மேலே ஒரு இது சால்வை ஒன்று போத்திருக்காரு, வந்து அந்த இதை மறைக்கிறதுக்கு. ஓ, ஃப்ராக்சர் அது அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த அம்மா சொல்லிடுறேன், அதனால் இந்த ஒரு கையிலேயே ஆக்ஷன் பண்ணியிருப்பார். கரெக்டு, ஆனால் அது அவர் தவிர வேற யார் பாடினாலும் இப்படி அது பதிஞ்சிருக்குமான்னு கூட தெரியாது. அதே நீ நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போல, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததால், மதியாதார் தலைவாசல் முதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொல்லு. ஒரு ஒவ்வொரு சரணமும் ஒரு பாடம் சார், இந்த பாட்டெல்லாம் ஒரு ஒரு பாடம். அந்த மாதிரி பலருக்கும் பாடம் சொன்னவர் வந்து இந்த படம் எடுத்து தான் நிறைய பாடங்கள் அவரே படித்தார் அப்படின்னு அவரோட சுயசரிதையிலே நான் படிச்சிருக்கேன், வேற யாரும் சொல்லியெல்லாம் இல்லை, அவரோட சுயசரிதையில படித்தது தான். இந்த படம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேஷனாக இருந்திருக்குல்ல அவருக்கு. அந்த பீரியடில் எல்லா சினிமாக்காரங்களுக்குமே வந்து ஒரு சொந்த படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்பா வந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப போவார், அவருக்கு வந்து என்ன சொன்னாலும் நம்பிடுவார். எதாவது கொண்டாந்து கொடுத்தா செக்கில் வந்து அமௌண்ட் ஃபில்லப் பண்ணாமல் யாராவது கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா? இதெல்லாம் வந்து அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்காரு, ராத்திரியில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த செக்கு அதெல்லாம் கையெழுத்து போடும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க, பார்ட்னராக யாரையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா கையெழுத்து போகிற உரிமையை நீங்கள் வச்சுங்க, இதெல்லாம் நான் பண்ணேன்டா, இந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதில் என்னென்னா அந்த பீரியடில் 16 லட்சம் ரூபாய் கடன் அப்பாவுக்கு இந்த படம் எடுத்த வகையில்.
அப்போ மோகன் ராம் இருக்கார்ல நடிகர் மோகன் ராம், அவங்க அப்பா விபி ராமன். விபி ராமன் வந்து அப்பாவுக்கு வக்கீல். அவர் கூப்பிட்டு நீ இன்சாலன்சி கொடுத்துருக்கேன் ஹாசன், உனக்கு வந்து இந்த ஏன்னா 2000 ரூபா 2500 ரூபா பாட்டுக்கு வாங்கிட்டு இருக்கும் போது நீ என்றைக்கு 14 லட்சம் ரூபா கடன் அடைக்கிறது அப்படின்ட்டு இன்சாலன்சி கொடுத்துரு, பின்னாடி நம்ம வந்து சம்பாரித்து கட்டிக்கும் போது அதை இன்சாலன்ஸை கேன்சல் பண்ணிக்கலான்ட்டுக்காரு. என்ன நம்பி கடன் கொடுத்துருக்காங்க நான் மாட்டேன்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க அப்பா வந்து கட்டினார். அந்த இதை இதை இந்த இடத்துல இன்னொன்றையும் சொல்லிடணும். இப்போ எங்கள் வீட்டில் நீங்கள் யாரை இன்ட்ரிவ் எடுத்தீங்களோ அப்பா பேசும்போது அழுதுருவோம். அது நானாகட்டும் என் தங்கையாகட்டும் அண்ணா எல்லாருமே பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கண்ணஹாசன் குடும்பத்தை கஷ்டத்தில் விட்டுட்டு போயிட்டார் போல இருக்கு, அதனால குழந்தைங்க அழுது அப்படின்ட்டு என்ன என்னுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதிலெல்லாம் எந்த விதமான குறையும் இல்லை, எல்லாரையும் நல்லா படிக்க வச்சாங்க. என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் வந்து அப்பாவுடைய அந்த இது தான் வருது. இதை ஏன்னா இங்கே கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நான், அப்பா வந்து யாரையும் கஷ்டத்தில் விடலை, அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரே தவிர குழந்தைங்களுக்கு அதை கொண்டு வந்து உலகத்தில் எல்லார் கஷ்டத்தையும் அவர் பாட்டு கேட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் சார். நீங்கள் வேற என் மனசில் கஷ்டமோ துக்கமோ சந்தோஷமோ எது வந்தாலும் போகிற ஒரே இடம் கவியரசருடைய கவிதைகள் தான். அதான் அந்த கருப்பு படம் அப்பாவுடைய படம் இல்லையா, அது எடுத்தப்போ அது பற்றி மெலிச மன்னரும் புலவு சொல்லுவார். அந்த படத்தை எடுக்கும்போது வந்து ஒரு ஒருத்தர் சேர்ந்த பேர் சொல்லுவாராம், நல்லா யோசி இது வேணுமா அப்படின்னு சொல்லுவாராம். ஒரு ஒரு பாட்டையும் அப்படி ரசித்து பண்ணதாக சொல்லுவார். கருப்பு படம் தயாரிப்பு அந்த சமயத்தில் அப்போ இந்த இந்த கஷ்டங்கள் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த பீரியட்லேயே வந்து குமுதத்தில் வந்து ஒரு கருத்து படம் போடுவாங்க, அப்போ வழக்கமாக தினத்தந்தியில் போடுற மாதிரி போடுவாங்க. அதில் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்துட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டில் எல்லா ஆர்டிஸ்ட் வீட்லேயும். இவர் கருப்பு பணம் பெட்டியெல்லாம் போட்டு இப்படி சைடில் அப்பா இப்படி உட்காந்துருக்காரு, நானும் வச்சுருக்கேன், ஒரு பேர் என் வீட்டுக்கு வர மாட்டேன் கருப்பு பணம் அப்படின்னு சொல்லி அந்த இது கொடுத்துருப்பாங்க. கருப்பு பணம் வந்து அப்பா ஒரு சந்தோஷப்பட்டு எடுத்த படம், அது அதை ஒட்டி நிறைய படங்கள் பின்னாடி வந்துருச்சு, அதே கதையை வச்சு வந்துருச்சு. அப்பா தான் மெயின் கேரக்டர், மெயின் கேரக்டர். அதே மாதிரி அவருடைய மகன் பேர் காந்தி, அப்பா என் அண்ணன் பேர் காந்தி. அது எனக்கு வந்து இந்த செந்தாமரை ஒய்ஃப் இருக்காங்கல்ல கௌசல்யா செந்தாமரை, அவங்க சொல்லுவாங்க அந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஒரு கேரக்டர் பண்ணேன், ஒரு சின்ன கை குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரி கண்மணி கண்மணி கனியை செருமணி பாடுவாங்க, அந்த குழந்தைய வாங்கிட்டு போற பக்கத்து சொன்னாங்கன்னா இந்த அந்த சீனை நடிச்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா என்னை கூப்பிட்டு நீ உனக்கு சினிமாலாம் வேணாம், யாரையா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறேன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சொல்றாங்க, அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருதுரா அப்படின்னு. அம்மம்மா கேளடி தோழி அது எல்லாரையும் சரியாக்கா சொல்லுவாங்க அந்த பாட்டு, உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க மெஸ்வி சார் வந்து இது அவளுக்கு வரவே வராது, அவளை கூப்பிடாத அப்படின்னு நின்னாங்களாம். சுஷிலாமாவை கூப்பிடுங்கன்னு சொன்னால் அப்பா தான் வந்து பிடிவாதமாக ஈஸ்வரி அக்கா தான் பாடணும் அப்படின்னு ஈஸ்வரி அக்காவை வர வச்சு பாடணும். என்ன மாதிரி பாட்டு சார், பிஞ்சாக நான் இருந்தேனே கண்ணாக வளர்ந்து வந்தாங்க, அஞ்சாமல் அணைத்து விட்டானே அச்சாரம் கொடுத்து விட்டானே. அதுல வந்து வித்தியாசமா வந்து நடுவில் ஒரு அந்த அந்த பீரியடுக்கு அது புதுசு. ஆமா சார், வேர்ஸ் ஒரு வேர்ஸ் நடுவில் வர்றதுங்கிறது அது வந்து போயட்ரி ரிசைட்டல்ல பண்ணுவாங்க, வெஸ்டர்ன்ல பிராட்வே பிளேஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க, போயட்ரி அப்படியே ரிசைட் பண்ணி அப்படியே பாடிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் அதாவது ஒரு சோகம் இல்லாத பாட்டுக்கு அழுக வருதும்பாங்கல்ல, அந்த பாட்டு அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி தான் அந்த பாட்டு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்த சொன்னால் நம்பவே மாட்டேங்க, சென்ட்ரல் ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதோட பின்பக்கம் தான் அந்த ஏரி லேக்கு. ஐயோ அங்கேயா, அங்கே அந்த லைட் எல்லாம் போட்டு அதோட பின்பக்கம் அந்த லேக் இருந்துச்சு. மூர் மார்க்கெட், மூர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி அப்படியே வந்து அந்த லேக்கு ஜூ இருந்துச்சு, அதுல இருந்து லேக்ல ஒரு நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் ஷூட் பண்ணாங்க அந்த போட்டில் வரதெல்லாம். கேள்வி எல்லாம் அழகான காட்டிருக்காங்க. நாம் இது ஒரு ஒருத்தர் சொன்ன போற இந்த முல்லை மலர் மேலே வந்து நம்ம அடையாறு இந்த ரிவரில் தான் பண்ணாங்க, கூவத்தில் தான் ஓட்டினது அந்த போட்டுன்னு சொல்லும் போது ஆச்சரியமாக அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது பிஞ்சாக நான் இருந்தேன் நிலை பின்னாக வளர்த்து விட்டானே அஞ்சாமல்ல
அப்பாவுடைய படங்கள் அவர் தயாரித்த படங்கள் சொன்னேன் இல்லையா, பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் எவ்வளோ படங்கள் பண்ணார் அதே அளவுக்கு மாமாவும் பண்ணியிருப்பார். ஈக்குவலாக தான் வந்து அப்பாவுடைய சொந்த படங்களை இவரும் மியூசிக் அவரும் மியூசிக் பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு படத்தில் கூட பாட்டு சோடப்படுறதில்லை, எல்லா பாடல்களும் எக்ஸ்ட்ராடினரி. அது வந்து அப்பாவுடைய சொந்த படங்களுக்கு ஒரு பெரிய கடைசி அந்த மங்களவாத்தியம் எடுத்தப்ப கூட மெலிசை மன்னருடைய மங்களவாத்தியம் கடைசியாக இப்போ கூட அவர் வந்து அப்பாவை பற்றி பேசாமையோ நினைக்காமையோ இருந்ததே கிடையாது. மங்களவாத்தியத்துலேயும் ஒரு இது இருக்குது, அப்பாவுடைய சொந்த படம் ஒன்று, அதில் விஸ்வநாதன் டியூனில் ஒரு சாங், கண்ணம் சிவந்ததா கண்ணாளா கை தொட்டு பேசவும் இன்னாளா. அது ரொம்ப ஸ்லோ, அப்படியே ஸ்லோவாக போகும். அந்த படம் நின்று போச்சு. இன்னும் விஸ்வநாதனை வந்து அந்த டியூனை நான் என் படத்துக்கு வச்சுக்குவாங்க, வச்சுக்கிறேன் அந்த பாட்டே வச்சுக்கோ அண்ணா, இல்லை இல்லை வேண்டாம் டியூனை மட்டும் வச்சுக்கிறேன் நீங்கள் வேறு பாட்டு எழுதி கொடுக்கணும்னு சொல்லி அந்த டியூனை ஸ்பீடாக்கி ராஜாத்தி குங்குமம் சிங்காரம் அது அதே டியூன் ரொம்ப ஸ்லோவாக வரும். கண்ணம் சிவந்ததாக்குண்ணா கண்ணம் சிவந்ததா கண்ணாளா அவ்வளோ ஸ்லோ. ராஜாத்தி குங்குமம் சிங்காரம் ராஜாவின் பக்கத்தில் சிங்காரம். ஆமா இந்த பாட்டுலாம் எனக்கு மறக்கவே மறக்காது. இதெல்லாம் விஸ்வநாதன் அப்படியே ஹார்மோனியத்தை வாசிச்சுட்டு அது எனக்கு எல்லாமே அந்த கம்போசிங் போய் போய் அந்த ஹார்மோனியத்தில் மேலே ஒரு அந்த ரீட்ஸுக்கு மேலே ஒரு இது இருக்கும், அதில் சென் பீட்ஸ்னு போட்டிருக்கும், அது ஏன்னு தெரியாது, அது ரவுண்டாக சென் பீட்ஸ்னு போட்டு ஒரு இது இருக்கும். வாசிச்சுட்டு திடீர்னு இப்படியே பார் அந்த சோம்பல் முடிக்கிற மாதிரி ஒன்று அப்பாலாம் சார் ஆ அப்படின்ட்டு ஒரு திரும்பி பார், வாசலுக்கு போனால் வாசலில் ஒரு ஹஸ்பண்ட் சிகரெட்டோட நிற்பான், ரெண்டு வாங்கி வேகமும் சிகரெட் பிடிச்சி திருப்பி வந்து ஆ ஆ வரலாமா அப்பாவுக்கு தெரியும் இதுக்கு தான் போகிறாருன்னு அப்படி இதனைக்கு அப்பாவுக்கு முன்னாடி இருந்தால் ஒரு சினிமாவில் இருக்கார் ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரி இப்படி அவங்களுக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அதே மாதிரி அனுமந்தனை தபலா அவர் வந்து விஸ்வநாதனுக்கு சீனியர், விஸ்வநாதனை வந்து அந்த இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது அனுமந்தனை வந்து அங்கே தபலா வச்சுட்ருக்காரு. அப்பா போய் பாட்டு சான்ஸ் கேட்கும்போது இவர் அப்படியே உடுமலை கவிராயர் இருக்காரு இவர் இருக்காரு நீ பாட்டு எழுத வரியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இதுக்கு பின்னாடி நான் ஒரு நாள் அப்பாவோட கம்போசிங் போய் அப்பா பாட்டில் உட்காந்துருக்கேன், அப்பா சொல்கிறார் டியூன் போடுற விஸ்வநாதன் டேய் தபலா வராமல் ஒரு டியூன் போடு, தபலாவே வாசிக்கூடாது இவனுக்கு வேலை வரக்கூடாது அப்படின்னாரு. அவர் வந்து வாய் நிறைய அந்த வெத்தலை பார்க்க போட்டு அப்படின்ட்டு அவர் பாட்டு வாசிச்சுட்ருக்காரு அப்படியே போச்சு. அப்புறம் வெளியே வரும்போது அப்பா கிடையாது என்னப்பா அப்படின்னா இவன் என்ன தெரியுமா சொன்னால் நீ எல்லாம் பாட்டு எழுதி வந்துட்டான்னு கேட்டானா. அதுக்கப்புறம் 80ல் வந்தார் அவர் பையனுக்கு ஏதாவது வேலை வேணும்னு சொல்லி அப்புறம் சிஎம் கூப்பிட்டு போய் வேலை வாங்கி கொடுத்தாரப்பா. அது அந்த அந்த நேரத்தில் கலாட்டாக்கள் இந்த மாதிரி இந்த நட்புகள்லாம் பேசும்போது சௌகார் அம்மா சௌகார் ஜானகி அம்மா அவங்களுக்கு அது ஒரு அதாவது அப்பா சார் கிண்டல் பண்ணுவார் வெள்ளக்காரி எப்போத்தாலும் இங்கிலீஷ் பேசிட்டு இருப்பாங்க சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அந்த அம்மா அற்புதமாக சமைக்கும் அதை வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அந்த அம்மா பிரமாதமாக சமைக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்பா. அவங்களுக்கு அப்பா மேலே ஒரு பெரிய இது மரியாதை உண்டு. அவங்க சொந்த படம் எடுத்ததில் ரங்கராட்டினம் இதை பாலச்சந்திர சார் இதில் ஒரு டைரக்ஷன் ஒரு படம் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் அப்பா தான் பாட்டு. அப்படி ஒரு இது அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து லக்ஷ்மி கல்யாணத்தில் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும் அந்த ஆர்டிஸ்ட். அந்த அம்மா வந்து இப்போவும் என் சிஸ்டருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி உன்னுடைய சமையல் பார்த்தேன் ரொம்ப நல்லா பண்ணுற அது எப்படி பண்ணேன் இதில் ஒயிட் ஃபீல்டில் செட்டில் ஆகிட்டாங்க நல்ல ரிலேஷன்ஷிப்பு. அது 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 ஒரு பீரியடு தான், எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டதே கிடையாது எங்கேயுமே. அதான் தயாரிப்பு அதெல்லாம் பற்றி பேசும்போது சௌகார் அம்மாவை பற்றி நான் பார்த்த ஞாபகம் இல்லையோ அவங்க ரெண்டு பேருடைய நட்புக்காக. அன்று சென்றதும் மறந்தாய் உறவை, இன்று வந்ததே புதிய பறவை. அன்று சென்றதும் மறந்தாய் உறவை, இன்று வந்ததே புதிய பறவை. இந்த ஜென்மத்திலும் பச்விளக்கு ரெக்கார்ட் பண்ண சாங் அது.
பச்சை விளக்கு ரெக்கார்ட் பண்ணி பீன் சிங் சார் வந்து சொல்லியிருக்காரு, ரொம்ப மாடர்னாக சாக்ஸ் அது இதெல்லாம் இருக்குது எனக்கு வேணா, ஒரு இந்த சாங்காக வேணும்னு சொல்லி அதுக்கு பதிலாக தான் அந்த தூது செல்ல ஒரு தொழில் சாங் ரெக்கார்ட் பண்ணாங்க. ரெனின் சார் சொன்னார் அது இதை விட மாடர்ன், பீன் சிங் சார் பாருங்க எப்படி ஏமாந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணாங்க. இது ரொம்ப எனக்கு சாக்ஸ் எக்ஸ்ட்ரா வேணாம், அந்த ரெண்டு பேருக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு சொன்னால் நிறைய விஷயங்கள் அதில் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. இப்போ இந்த சாங்கே வந்து அந்த அம்மா சொந்த சாரி, அவங்களுக்கு கொடுத்த காஸ்ட்யூம் பிடிக்காமல் இவங்க வந்து சிங்கப்பூரில் வாங்கின சாரியை நான் அந்த சாரி கட்டிட்டு வரேன் அதுதான் நல்லாயிருக்கும்னு சொல்லி சௌகாரமாக அவங்களுடைய சாரியை கட்டிட்டு வந்து ஸ்டைலிஷாக இருப்பாங்கப்பா. எப்படி இருப்பாங்க அந்த பாட்டில் இந்த பாட்டு இந்த அந்த பிக்சரைஸ் பண்ணதா அவர், அதாவது ஒவ்வொரு காட்சியும் காவியம் பாங்களே அவர், ஸ்மோக் அப்படி பண்ணி அப்படி ஒரு விடுறது அவர் சிரிப்பு அந்த எல்லாமே ஸ்டைலிஷா இருக்கும் இந்த படமே இந்த பாட்டு எல்லாமே. அது டைரக்டர் தாதா மிராசி, தாதா மிராசியோட ஃபர்ஸ்ட் படம் அப்பாவோட ரத்த திலகம் அதுதான் அவர் டைரக்ட் பண்ணார். அதுக்கு அடுத்தது தான் இந்த படம். அவர் கதை சொல்றதே வந்து அப்படி சொல்லுவாராம், அதை வச்சுதான் நாகேஷ் வந்து அவர் கதை சொன்ன ஸ்டைல வச்சு தமிழ் வேற வராது அவருக்கு பெங்காலி, அதை வச்சுதான் நாகேஷ் வந்து இந்த இதுல கதை சொல்றாரு. அதாவது அந்த தாதா மிராசி சார் சிவாஜி சார் கதை சொல்ல வரும்போது மேலே கோபு சார் ஸ்ரீதர் சாரும் நின்றுட்டு இருந்தாங்களாம், அதை பார்த்துட்டு தான் அப்படியே நாகன் சாருக்கு அந்த காட்சியை சொன்னதாக சொல்லுவாங்க. அழகான நட்புகள் கவியரசர் மன்னர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம மாமா ஜெமினி மாமாவை நினைக்காமல் இருக்க முடியாதுல்ல. ஜெமினி மாமா வந்து கவியரசரை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது நண்பரையும் தாண்டி வேறு ஒரு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வச்சுருந்தார் இல்லையா சார். ரொம்ப அதாவது அப்பாவுக்கே வந்து ஜெமினிங்கிறது ஒரு அவருக்கு ஏதோ என்ன அட்டாச்மெண்ட்டுலாம் தெரியாது, காதல் மன்னன். ஒரு நான் ஜெமினி சாரை பேட்டி எடுத்தேன், அப்பா அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார், பர்சனலான விஷயங்கள் நிறைய சொன்னார். அது தனிடா அப்படி அவர் அவர் சொல்கிறதே வேறு மாதிரி தனிடா அப்படி. இந்த சுமேதாங்கியெல்லாம் வந்து அந்த கேரக்டரு அதெல்லாம் நான் பார்த்த முதல் ஷூட்டிங் அதுதான். அப்பா வந்து வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டார். போனால் அந்த கடைசி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க, அவர் சாமியாராக வருவார் அந்த இது இதில் தான் ஷூட் பண்ணாங்க சாரதா ஸ்டுடியோவில். நிறைய தடவை அவர் அவர் அவரே கார் ஓட்டிகிட்டு வருவார் ஜெமினி, வேறு டிரைவர் வச்சுக்க மாட்டார். வந்து ஆ கவிஞ்சிருங்க அதை கேட்குறதே ஸ்டை ஸ்பீடு தான் கவிஞ்சிருங்க அப்படின்ட்டு போயிடுவார் உள்ள இருக்காரு இல்லை. அப்பாவுக்கு பிடித்த ஒரு நடிகரும் கூட, அதே மாதிரி அவரும் சொந்த படம் எடுத்த போதும் அப்பா தான். அதுதான் அது அதான் அவரு அவரே சொல்லுவார், எனக்கு என்னன்னே தெரியாது ஆனால் எனக்கு கவிஞர் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு மாமா சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவருடைய குடும்பத்திலேயே சொல்லுவாங்களா அது என்ன உங்களுக்கு கவியர் சார்னா அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கறதாக சொல்லியிருக்கோம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குன அந்த நிலவே என்னிடம் இருங்காது. அது சரவணன் சார் சொன்னார், அப்பா வந்து ஏவிஎம்க்கு பாட்டு எழுதலை ஏதோ பிரச்சனைகள், அவங்க ஏவிஎம்க்கு வந்து 25,000 ரூபா ஏதோ கொடுக்கணும், இந்த படத்துக்கு பாட்டு எழுதலை ஏதோ பிரச்சனையே அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி கவிஞரை கூப்பிட்டு எழுதுங்கயா அப்படின்னு உள்ளே வந்துட்டார். பாட்டு எழுதுனா சரவணன் சரவணன் கேஷு அப்படின்னு, இல்லை நீங்கள் ஏற்கனவே கொடுக்குங்க கடனுக்கெல்லாம் பாட்டு வராது, இப்போ காசு கொடுத்தாலே வரமாட்டேங்குது கடனுக்கு பாட்டாண்டு திருப்பி 25,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ படத்துக்கு 25,000 ரூபா வாங்கிட்டு இருந்திருக்காரு. அதான் சரவணன் சார் சொல்கிறார், 50,000 ரூபா படத்துக்கு வாங்கின முதல் ஆள் உங்கள் அப்பாயா, நான் கூட கேட்பேன் மற்றவங்களாம் 800 ரூபாய்க்கு எழுதுனா நீங்கள் என்ன கவிஞர் இவ்வளோ காஸ்ட்லின்னு, நான் சினிமா எடுக்கணும் அதில் கடன் வரணும் அந்த கடனுக்கு நான் பணம் கட்டணும் அவ்வளோ செலவு இருக்குல்ல, அப்போ அதுக்கு நீங்கள் தானே கொடுக்கணும். ஒரு ராமுக்கு அப்படிதான் அந்த ராமு படத்துக்கு 50,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லி பாட்டு போல இருக்கே நிலவே என்னிடம் நெருங்காதே அதுக்கு தான் அதில் அது வேற அந்த அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் அவருக்கு எழுதிக்கிட்ட மாதிரியே எனக்கு தோணும். அதுதான் எனக்கும் தோணும் சார். ஏன்னா ஒவ்வொருமே ஊமையின் கனவை யார் அறிவார் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த குழந்தைக்காக நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது எவ்வளவு பொதுப்படையான ஒரு ஒரு வாக்கியம், ஊமையின் கனவை யார் அறிவார் என் உள்ளத்தின் கனவை யார் திறப்பார். அடாடா கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, ஒரு நாள் மழை வரலாம் என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம் என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ, நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லையே, ஊமையின் கனவை யார் அறிவார், ஊமையின் கனவை யார் அறிவார்.
என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார்? மூடிய மேகம் கலையும் முன்னே நீ பாட வந்தாயோ வெண்ணிலவே, நிலவே என்னிடம் நெருங்காதே. நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. ஹரிஹரன் சார் இருக்கார் இல்லையா, கசல் உங்களுக்கு தெரியும், பெரிய மியூசிஷியன், நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் வந்து அவர் கேட்காத கசல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மேதியாசன் சாப்பிட்ட கற்றுக்கிட்டவர், நிறைய கற்றுக்கிட்டார். அவர் சொல்லுவார், நான் வாழ்க்கையிலேயே கேட்ட ரெண்டு மிகச்சிறந்த கசல் வந்து, ஒன்று நிலவே என்னிடம் நெருங்காது, ரெண்டு அத்தான் என்னத்தான் அப்படிம்பார். ஏன்னா இந்த மெலிசை மன்னர்கள் உருவாக்கிய அந்த மெட்டும் அதுக்கு இவர் கை கோர்த்த இந்த கவிதையும், இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பிணைப்பு தான் இந்த பாடல்கள். நீங்கள் நீங்கள் சொன்னீங்க, இந்த கேள்வி கேட்டு பதில் சொன்ன மாதிரி, அது மாதிரி இன்னி வரைக்கும் பதிலே தெரியாத ஒரு கேள்வி அப்பா அவனை எழுதிட்டு போனார். இன்னி வரைக்கும் ஒருத்தனுக்கும் பதில் தெரியாது. கொடிய சேர்ந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய சேர்ந்தது, என்ன நினைச்சு உங்ககிட்டயாவது பதில் சொல்லியிருக்காரா? அது எல்லாமே கேள்வியா வரும். ஆமா, பின்னாடி ஒரு இடத்துல வந்து ஓடி வந்ததும், தேடி வந்ததும், பாடி வந்ததும், பார்க்க வந்ததும், அது நாளையும் சொல்லிட்டு, அது நாளுக்கு முன்னாடி காதல் என்பதா, பாசம் என்பதா, கருணை என்பதா, உரிமை என்பதா, அது ஓடி வந்தது காதல் என்பதா, அப்படி போட்டு பார்த்தீங்கனாலும் அதுக்கு வந்து சேரும். ஓடி வந்தது காதல் என்பதா, ஓடி வந்தது காதல் என்பதா, பாசம் என்பதா, கருணை என்பதா, தேடி வந்ததும் கருணை என்பதா, பாடி வந்தது உரிமை என்பதால், அதோட இது சேரும்போது அது அது வர ஒரு டைப்பாக யோசிச்சுன்னா என்னென்னமோ யோசிச்சிருக்காரு ஒரு பாட்டுக்குள்ள. இந்த கண்மணி சொல்லுவாங்க, என் கண்மணி சொல்லுவாங்க, என் கண்மணி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றது, அது ஒரு பல்லவி, இது ஒரு பல்லவி, அந்த மாதிரி இருக்கு. அந்த பிறகு நானும் ஹாஸ்டன் டைரக்டர். ஆமா, பி மாதவன் சார் இல்ல, தேவராஜ், தேவராஜ் மாமன் சார். அன்னக்கிளியில இருந்து நான் ஒரு மூணு நாலு படம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தான் படிக்க போனேன். அது ஒரு ஒரு அட்டகாசமான, ஷியாம் சொல்லிட்டு இருந்தார் இந்த பாட்டை வந்து மெலிசை மன்னனோட கார்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தார். ஸோ ஷியாம் எல்லாம் வந்து எப்படின்னா, அவர் இந்த காலத்து பசங்க இல்லையா, வெங்கட்டெல்லாம் வந்து சீனியர் நமக்கெல்லாம், அதனால அது ஓகே. பட் ஷியாம் எல்லாம் வந்து ரொம்ப சின்ன பசங்க சார். இந்த கியூஎஃப்ஆர்ல தான் அவர் பல பாடல்கள் அப்பாவோடதே கூட நிறையா கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சார்னா, யூ கேன் டாக் யூ இஃப் யூ வாண்ட் சம்திங் ஆஸ்க். ரொம்ப இப்போ என்ஜாய் பண்ணுறது பொயட்ரி தான் இருக்கு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேர்ட்ஸே கேட்டது கிடையாது. அது ஒரு மாதிரி லைட்டாக தெரியும் தவிர, வைரமுத்து சார் அது ஃபேன் ஆஃப் தம். ஆனால் இந்த பாட்டெலாம் எம்எஸ்பி சார் அந்த இதெல்லாம் கேட்கும் போது அந்த வேர்ட்ஸ் வந்து அப்படியே சும்மா அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த சந்தித்த வேலையில் சிந்திக்கிறேன் அந்த ரெண்டு வார்த்தையில ஃபுல் லவ் சொல்லியாச்சு எனக்கு, அப்படியே புல்லரிச்சிச்சு. அந்த நான் இதுக்கு முன்னாடி அந்த பாட்டை அவ்வளோ தடவை கேட்டிருக்கேன், ஆனால் அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டும் போது ரெண்டே வேர்டையா முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன். அவ்வளோதான், அதாவது போயிட்ரியை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கியூஎஃப்ஆர்ல ஒரு நடந்த ஒரு நல்ல நிறைய நல்ல விஷயங்கள்ல இதை ஒன்று முக்கியமாக சொல்லுவேன். இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து போயட்ரியை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வார்த்தை விளையாட்டை பாடிட்டு போயிட முடியாது, கவனிச்சு பாடணும் அப்படிங்கிறது இருக்கு. வெங்கட்டு கேட்க வேணாம், கவிஞருடைய பயங்கர ஃபேன் இல்லை நீ சந்தோஷ். ஐ திங்க் ஐ யூஸ் இட் ரியல் லைஃப்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து சிவகங்கச்சிமை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த சாந்து போட்டு அந்த பாட்டவே நான் எப்படி நிறைய தடவை கேட்டிருப்பேன். அப்படியே உயிர் நாடியில் கலந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த ஹிஸ்டாரிக்கல் இதுக்கும் இவ்வளோ அழகாக சாங்ஸ் எழுதி அதை எப்படி என்னமோ இப்போ நடந்த கதை மாதிரி அதை அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. எப்படி அந்த இதெல்லாம் யோஜனை வருதுன்னு அதை யோசிச்சு யோசிச்சுட்டு அப்படியே நமக்கு திகைப்பாக இருக்கும். அப்படியே சிவகங்கை சிமை மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கணும்னு அப்பாவுக்கு எது சார் இன்ஸ்பிரேஷன்? அப்பா எழுதுனது தான். ஆமாம், அந்த ஆரம்பத்தில் முதல்ல ஓமியன் கோட்டை, ஓமியன் கோட்டையை வச்சு எம்ஜிஆர் வச்சு ஆரம்பித்து நின்று போச்சு. அதுலேருந்து ஒரு இதுதான் வந்து சிவகங்கை சிமை. மருதபாண்டியர் வந்து அதில் ஒரு பார்ட்டு. ஸோ அதில் வச்சு சிவகங்கை சிமை ஆரம்பித்தாங்க. சிவகங்கை சிமை வந்து அப்பாவுக்கு எப்படின்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நஞ்சல்ல ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து சுற்றியிருக்காங்க, ஊர் ஊராக போய் அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களுடைய ட்ரெஸ். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கும் ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிக்சரில் அப்படியே என்ன இருந்துச்சோ அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணது சிவகங்கை சிமை தான். இது எல்லாமே மிகைப்படுத்தி தான் காட்டப்பட்டிருக்கு. அந்த ட்ரெஸ் எல்லாம் சட்டையப்படம் தான் இருந்திருக்காங்க அந்த காலத்தில் அரசர்கள், அதெல்லாமே பண்ணியிருக்காரு. அந்த வாழ் எல்லாமே
அதே மாதிரி அந்த கோட்டைகளெல்லாம் போய் படங்கள்லாம் வரைஞ்சிட்டு வந்து செட்டு போட்டிருக்காங்க. வசனம் வந்து சிவகங்கை வசனம் மாதிரி அவர் சொல்றாரு, சிலுத்து போயிடும் வசனத்தெல்லாம் கேட்டா. எங்க அப்பா ஜெமினியோட பயங்கர ஃபேன். அப்பா சொல்லி சொல்லி இந்த பாட்டை கேளு இந்த பாட்டை கேளு அப்படின்னு சின்ன பிள்ளைய சொல்லும் போது அப்ப லிரிக்ஸ் எல்லாம் கூட எப்போ அந்த டியூன் இருக்கோ லிரிக்ஸ் கூட அப்படியே அழகாக வரும் எங்களுக்கு. அப்போ அப்படி சொல்லுவார், இந்த பாட்டை கேளு இந்த பாட்டை கேளு இது எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாரு அப்படின்னு. அதெல்லாம் அந்த ஆனால் உண்மையிலேயே ஒரு பீரியடு தான். இப்போ இளையராஜாவுடைய ஒரு முதல் ஒரு 20-25 படம் வரைக்கும், 25 கூட சொல்ல முடியாது, ஒரு 50 படம் வரைக்குமாவது போனால் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா அப்படியே ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. அது பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும். நம்ம உட்காரமா என்ன பாடுறாங்களோ எல்லாம் இதோட கேட்கும். அதுக்கப்புறம் வித்யா எல்லாரும் வந்து வித்யா மியூசிக் நிறைய என்ன முதல் படம் நான் ஒர்க் பண்ண படம் வித்யாது டக் 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 டக்னு அந்த அந்த ரீட்ஸ் தட்டுற சவுண்டு தான் கேட்கும் தவிர டியூன் கே எல்லாமே ஹெட்ஃபோன்ஸில் போயிடுது. ஃபைனல் ப்ராடக்ட் தான் நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸில் கேட்குறோம். அப்போ அதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். சம்பத் சார் சொல்லுவார், இந்த இதெல்லாம் வந்து 100-150 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி ஃப்ளோ எழுத்தாப்பில் ஃப்ளோரில் உட்கார வச்சு கை கொடி காட்டுவோம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு நாங்கள் பண்ணப்போ அதோடய ஹிஸ்ட்ரி பூரா நான் அதை உட்காந்து ஒரு 2 நாள் படித்தேன். நாங்கள் 300 சீரீஸில் வந்து கிளைமேக்ஸ் பாட்டாக சந்தோஷம் பாடினா அந்த பாட்டு அதை நான் படித்தேன். அந்த பாட்டை பற்றி படிக்க படிக்க டே மெல்லிச மன்னர்களும் இதுவும் எனக்கு வந்து எப்படி தெரிஞ்சாங்கன்னா விஸ்வரூபம் தான் சார், உண்மையாகவே விஸ்வரூபம் தான். ஏன்னா எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றதுன்னு எழுதியிருக்கார் இவர். அது அழுகின்றதுங்கிற அந்த வார்த்தைக்கு அவர் அந்த டியூன் அழுகின்றதுன்னு நிஜமாகவே அழு அப்படி இருக்கும். அது தியேட்டர் அகாமடேட் பண்ண முடியாமல் ஃப்ளோரில் உட்கார வச்சு தான் சொல்லுவார் சம்பத் சார். ஃப்ளோரில் உட்கார வச்சு அந்த டைமுக்கு வந்து அதை இது பண்ணோம், கேபிள் போட்டு கொண்டு போனோம் ஏவிஎம்ல ஆர்ஆர் தியேட்டர்லேருந்து ஏத்தாப்பில் ஃப்ளோருக்கு. அது இன்னும் வேடிக்கை இருக்குது. விஸ்வநாதன் அந்த இவர் ராமநாதன் நினைக்கிறேன் அவர் அந்த இதில் உட்காந்துருப்பார் கன்சோலில். அவர் அந்த எல்லா இதுலையும் இப்படி 5 விரல் 5 இதில் வச்சுருப்பார். விஸ்வநாதன் சைடில் ஒன்று ரைஸ் பண்ணுற ரைஸே பண்ண மாட்டார், ஒரே லெவலில் வச்சுருப்பார். சைடில் வந்து இப்படி 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 குத்திக்கிட்டே இருப்பார். அவர் போன ஒன்று திருப்பி அவர் இழுத்துக்குவார். இது இதை பார்க்கறதுக்குன்னு ரெக்கார்டிங் போகிறது. மன்னர்கள் அவங்க பிரிஞ்சாங்க, அதை பிரிஞ்ச கதையை தான் அவர் வந்து என்னை மறந்ததேன் தென்றலே அப்படின்னு கலைஞரை விளக்கத்தில் எழுதினதாக சொல்லுவாங்க. அவங்க பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமும் மன்னருக்கும் கவியரசருக்குமான உறவு மட்டும் மாறவே அந்த பிரிவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவர் போயிட்டே இருந்தார். அதனால்தான் 70களில் பார்த்தீங்கன்னா கம்பன் ஏமாந்தான் அப்படின்னு எழுதினார் கமல் சார் சொல்லுவார். கண்ணதாசன் சாருடைய உறவு கமல் சார் வீட்டில் எவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்காருன்னு அது ஏதாவது இந்த சாங் வந்து கமல் சார் அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தது அபூர்வரா 7 கம்பன் ஏமாந்தனில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கம்பன் ஏமாந்தன் கம்பனை முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன், அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நானும் ஏமாந்தேன். அப்போ கம்பன் வள்ளுவன் இளங்கோ பாரதி கண்ணதாசன் அவர் தன்னை அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்லி ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே அப்படின்னு கடைசியா தான் அந்த பாட்டுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு உண்டான பஞ்ச எழுதுறார். ஐயோ அதை கேட்டாகணும் சார், பேசிட்டோம்னா கேட்டே ஆகணும். அம்பு விழி என்று ஏன் சொன்னான் அது பாய்வதினால் தானோ, அம்பு விழி என்று ஏன் சொன்னால் அது பாய்வதினால் தானோ, அவள் அரஞ்சு வைப்பாலென ஏன் சொன்னான் அது கொதிப்பதினால் தானோ, கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றாலே கற்பனை செய்தானே, கம்பன் ஏமாந்தான். அற்புதமான வரி, அது ஒரு ரசிச்சு ரசிச்சு அந்த காட்சியும் அதுவும் அதுவும் ஏன் அதை இன்னி இந்த டாப்பிக்கே நான் ஏன் கியூஃபாரில் வந்து மன்னரும் மன்னர்களும் கவியரசரும் அரசரும்னு ஏன் எடுத்தேன்னா வேற யாருக்கும் அந்த பட்டம் பொருந்துற மாதிரி எனக்கு தெரியல சார். அரசராகட்டும் மன்னர்களாகட்டும் அவங்களோட போச்சு அப்படிங்கிறத அண்ட் குறிப்பாக அந்த பந்தம். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் பேப்பரில் படித்தது அப்பா தவறி போனப்போ
எம்ஜிஆர் சொன்னாராம், மக்கள் திலகம் சொன்னாராம், எம்எஸ்சியை பத்திரமா பார்த்துக்கங்க, தற்கொலை பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அவரால் தாங்க முடியாது இந்த பிரிவை. அந்த மாதிரி ஒரு பந்தம் இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும்? காலையில் ஒரு கம்போசிங், ஈவினிங் ஒரு கம்போசிங். 9 மணி வரைக்கும் விஸ்வநாதன் கூட தான் இருக்கார். வீட்டுக்கு வந்து வீட்டில் உட்காந்து அப்பா யோசிக்கிற நேரத்தில் கரெக்டாக 10:30 ஃபோன் வரும். எங்கள் அம்மா அவர் தான் இருக்கும், இவ்வளோ நேரம் அவங்களோட தான் பேசிட்டு எடுத்தோடன சொல்கிறா அப்படின்னு ஆரம்பிப்பார். ரெண்டு ஃபோன் தான், ஒன்று அவங்க அண்ணன் பேசுவார், இல்லைனா விஸ்வநாதன், வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. விஸ்வநாதன் பேசுனாருன்னா கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் அம்மா வந்து அப்படியே எட்டி பார்ப்பாங்க. 9 காலையிலேருந்து ராத்திரி 9 வரைக்கும் அவர் கூட தான் இருக்குங்க, திரும்ப பேசுறீங்க, அது ஏதோ பேசணும் அவ்வளோதான். சில சமயம் அவர் ரொம்ப ஏதாவது ஒரு மூடில் இருந்தாருன்னா அவர் கட் பண்ணதுக்கப்புறம் இவர் ஃபோன் பண்ணியே அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுவார், வேறு அவன் ஏதோ இதாக இருக்கான், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்னு. அது ஒரு அது வந்து ஒரு இசை, அதான் சொன்னேன், ஒரு இசையமைப்பாளர் பாடலாசிரியர்ங்கிறத தாண்டி அது ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப். நான் பல முறை என் ஸ்கிரிப்டில் சொல்லியிருக்கேன், அவங்க வந்து காதலர்கள் தான். என்ன ஒரு அவங்களுக்குள்ள காதல் இருந்திருக்கு, ஊடல் இருந்திருக்கு, பிரிவு இருந்திருக்கு, ஏகப்பட்ட அந்யோன்யம் இருந்திருக்கு, பயணங்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஹாலிடேயில் போயிடுவாங்களாம் ரெண்டு பேரும், வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்லாம். ரஷ்யாவில் வந்து கவர்மெண்ட் இன்வைட் பண்ணுது, அப்பா மட்டும் இன்வைட் பண்ணுறது, விஸ்வநாதன் கொடுக்கல, இவர் சொல்கிற எம்எஸ் விஸ்வநாதன் சேர்த்துக்கங்கன்ட்டு முடியாதுன்ட்டாங்க, நான் வரலன்ட்டார் இவர். அதுக்கோசரம் திருப்பி வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு தான் எம்எஸ்எஸ் கூப்பிட்டு போனாங்க அங்கே. அந்த அளவுக்கு ஒரு இது அவருக்கு வந்து, நம்ம சில சமயம் இவ்வளோ பெரிய மேதை எப்படி இப்படி இருக்காருன்னு தோணும், ஒரு தெரியாதவனுக்கு தெரியாதவனோட சாங். அதில் வந்து அப்பா, நான் இருக்கேன் அந்த கம்போசிங்கில், அப்பா சொல்கிறாரு, பூஜைக்காக போகிறவ போல் ஆம்பளை போவோம், அங்கே பூஜை தேடி பொம்மநாட்டி நேரத்தில் வருவான்னு வாசிச்சிட்றாரு. சொன்னேன் வாசிச்சிட்டு அப்படின்ட்டு, என்ன கவிஞனி பொம்மநாட்டின்னு சொன்னில்ல, அப்போ முன்னாடி ஆம நாட்டின்னு சொல்லணுமா இல்லையா, பூஜைக்காக போகிறவோ ஆம நாட்டி போகண்டே, அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லைடா இல்லையானே, ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்பார் அவர். ஐயோ, அந்த நிஜமாவே அவங்க அவங்களுடைய பந்தமே அது ஒரு தனி. ஆனால் இப்படி இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூடில் தான் எப்போவுமே கவிஞர் இருந்திருக்காருன்னு பார்க்கும்போது நினைத்து பார்க்க முடியாத தத்துவங்கள் எப்படி சார், போனால் போகட்டும் போட, ஒருத்தனுக்கு வேற என்ன விரக்தி வேணும்ல, அது என்ன சார் அந்த நினைச்சு அந்த பாட்டெல்லாம் விஸ்வநாதன் ஒத்துக்க மாட்டேன்டா, டாடான்னு முடியாது, டேய் நீ ரொம்ப மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாது அந்த பாட்டில். சிவாஜி சார் ஒன்று சொன்னார், அவர் சிவாஜி சாருக்கு எப்படின்னா சாங் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஆக்டிங்கில் வந்து டைலாக் ஒரு தடவை நான் 2-3 படம் ஒர்க் பண்ணேன், டைலாக் படிச்சிட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் அதிலேயே அவரே வந்து மாடுலேட் பண்ணிப்பார், எல்லாம் பண்ணிப்பார். சாங்கு மட்டும் அவர் அந்த வரி வரும்போது நீங்கள் சொல்லணும், இப்போ போனால் போகட்டும் போடா அப்படின்னா, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போனால் போகட்டும் போடா அப்படின்னு கத்தணும் சைட்லேருந்து, அவனை போனால் அப்படி வர, இந்த பூமியில் இல்லை இந்த பூமியில் அப்படி தான் சொல்லணும் அவருக்கு. இந்த சாங்கு வந்து போனால் போகட்டும் போடா வந்து திருமலை மகாலிங்கம்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் பீம்சிங் சார்கிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டார், மகாலிங்கத்துக்கிட்ட, மகாலிங்கம் நீ சொல்லிட்டே வா அப்படின்ட்டு ஒரே ஷார்ட்டான் மொத்த இதுவும் வந்து பாடியிருக்கார் ஒரே ஷார்ட்டில், மேகசின் ஃபுல் மேகசினுக்கு ஃபுல்லாக அப்படி பாடிட்டே வந்திருக்காரு. அவர் பின்னாடி சொல்லிகிட்டே ஒரு வர அவர் பாடிட்டே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி நாலு பேர் நிறைய இடங்களில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாங்க, ஒரு ஷாட் அது பீம்சிங் வந்து அவர் சொல்ல சொல்ல நான் பாடிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அது எடுத்த விதம் அந்த அந்த காட்சிக்கு உண்டான விரக்தி, அதை பின்னாடி ஒரு ஒரு இடுகாடு அதில் எரியும், ஒரு ஒரு பிணம் எரியும், அந்த அந்த வாடை, அஜ்ஜியும் அந்த வாடை நமக்கு வரும் சார், நிஜமாவே அந்த காட்சியோட தாக்கம் அந்த வாட நமக்கு வரும், அந்த மாதிரி இருக்கும் அந்த காட்சியும் பீம்சிங் சாருடைய தாக்கம், மன்னருடைய இசையும். அதோ அந்த ஒரு வாழ்ல முருகேஷ் சார் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அது வாசிப்பார், அந்த ரம்பத்துல ஒரு போவ போடுவார், வயலின் போவ அதுல போட்டா அந்த சவுண்ட் வரும், அதுதான் அந்த சவுண்டுல எம்எஸ்வி சார் கிரியேட் பண்ணாரு, அந்த ஓஹோ வந்து மன்னரே பாடினதுதான் சொல்லுவாங்க. தத்துவங்கள் வரிசையா பாக்கணும் சார், போனால் வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது, வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும், போனால் போகட்டும்.
இதுதான் சார் மன்னர்களுடைய டச்சுன்றது. அந்த போனால் போகட்டும் போடாங்க, அந்த ஹைஸ்ல முடிச்சா பொண்ணு இல்லை. போனால் போகட்டும் போடா, போயிட்டு போதுரா அப்படின்னு முடிச்சாங்க பாத்தீங்களா. ஆஹா, சட்டி சுட்டதடாவோட கதை யார் சொல்லி கேட்டாலும் நீங்க சொல்லி கேட்கணும் சார். சட்டி சுட்டதடா வந்த கதைய இல்லை, அது அதுலேயே நிறைய இருக்குது. இப்போ வந்து எடிட்டர் மோகன் சார் இருக்கார் இல்லையா, ஜெயம் ரவி அப்பா, அவர் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தார், பி எஸ் வீரப்பா வந்து ஒரு 10 தடவையாவது வந்து அதை கம்போசிங் வச்சு அப்பா போகலை. கடைசியில் வந்து ஸ்டுடியோவில் வந்து பிடிச்சிருக்கான கண்ணதாசன், சட்டி சுட்டது கை விட்டுச்சுன்னு பாட்டை சொல்லிட்டு போயா அப்படின்னாரு. அதில் தான் வந்து இந்த பல்லவி வந்துச்சு அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொரு அசோசியேட் டைரக்டர் வேற ஒரு இது சொல்லிட்டு இருந்தார். எனக்கு என்ன ஆச்சரியம், இப்போ இந்த பாட்டு கூட போனால் போகட்டும் படம், அப்பா இறந்தபோது எல்லா பத்திரிகைகள்லேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் பத்திரிகைகளில் வந்து இந்த வரியை போட்டு தான் முடிச்சிருப்பாங்க. அவரே பாடிட்டு போயிட்டார், இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தத்துவங்கள் ரொம்ப அவருக்கு. என்ன ஆச்சரியம்னா, நான் வந்து அவன்தான் மனிதன் வந்து என்னுடைய பிரதர் தான் எடுத்தார், பஞ்சவர்ணத்தோட தம்பி. நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டேன். கம்போசிங் வந்து உட்கார்றாரு, சொல்கிறாங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போ அவன் பாடிட்டு போகிற மாதிரி ஒரு பக்தியில் ஒரு பாட்டு அப்படியா அப்படின்னு திருவிழா பற்றி வச்சுருவேன். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் உண்டு, இறைவன் நினைப்பதுண்டு, ஏதோ அப்படியே சொல்லிட்டு வர்றாரு அவர். அதுக்கு ஒரு யோசித்து ஒரு சொல்ல போகிறோமே, காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டி திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். எப்படிடா இவ்வளோ ஒரு தத்துவத்தை இப்போ தோணுது, அப்போ தோணலை. அப்பா வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, அப்பா அவ்வளோதான், அவருடைய மறைவுக்கு பிறகு தான் ஓ இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்பா அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் நினைக்கும் போது அதான் அந்த அழுகை வருது. அப்பா நம்ம நல்லா வரும்போது அப்பா வந்து நம்மளால் அப்பா கூட வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு இல்லாமல் அவங்களே எங்களை பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சட்டி சுட்டதடா மட்டும் எனக்கு அந்த ஒரு சரணம், ஒரு குறிப்பிட்ட ஒரு சரணம் இருக்குது. இந்த எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, அது பாட சந்தோஷம். எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா. இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, 36 வயசு இந்த பாடல்கள்லாம் எழுதும் போது. நிஜமாவா? ஆமா, 36 வயசு 37 வயசுக்குள்ள எப்படி இந்த இப்படி யோசிக்க முடிஞ்சதுங்கிறது தான் ஒரு பெரிய சிந்தனை. வயது ரொம்ப கம்மி, அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். பாட்டை மேபி அந்த சின்ன வயசுலேயே அவர் அவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி நிறைய தோல்விகளையும் பார்த்து, வெற்றிகளை விட அதிகமாக தோல்விகளை ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்தவர் அப்பான்னு நான் அவருடைய சுயசரித்திரத்தில் படித்தது தான் சார் எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் சொல்கிறது தான் எங்களுக்கெல்லாம். சீசரை பெற்ற தாயும் சிறப்புற பெற்றால், நாசரை பெற்ற தாயும் நலம் பெற பெற்றால், காமராசரை பெற்ற தாயும் நாட்டுக்கே பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றார். ஐயோ என்னமா எழுதியிருக்காரு, அப்படியெல்லாம் முடிக்க வேண்டாம் சார் இத. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் போது அந்த மாதிரி உன நினைச்சு முடிக்க வேண்டாம். நிஜமாவே இந்த காம்பினேஷனை வந்து நம்ம ஒரு நாள்லையோ இல்லை ஒரு 500 QFR கூட அடக்க முடியாது. 500 பாட்டுமே இவங்களுக்கு கொடுத்தா கூட தகும், அவ்வளவு பாட்டு இருக்கு, அவ்வளவு ஒரு நெருக்கமான இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசும்போது அவங்க அவர் கூட இருந்து பார்த்து அவரை பார்த்து வளர்ந்து அவர் வீட்டில் பிறந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எங்கள் நாங்களாம் எப்படி தெரியுமா, அவருடைய கவிதையை நான் சொன்னேன்னா, பொன்னை விரும்பும் பூமியிலே அவரை விரும்பும் ஓர் உயிர் நான், புதையல் தேடி அலையும் உலகில் அவர் கவிதையை தேடி தான் நான் அலைகிறேன் சார். உண்மையாகவே பறந்து செல்லும் பறவையை கேட்டேன்,
பாடி செல்லும் பாட்டையும் கேட்டேன் எல்லாம் அலையும் நெஞ்சை அவனிடம் சொன்னேன்னா அவர் என் அந்த அத்தனை என்னை எங்கே அழைச்சிட்டு போகணும்னா கவியாசருடைய கவிதைட்டு தான் அழைச்சிட்டு போகணும். அந்த மாதிரி நான் ஒரு அடிமை அவருடைய பாடல்களுக்கு அவருடைய கவிதைக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பல சந்தர்ப்பங்களில் அவருடைய கவிதையை பற்றி பேசும்போது அழுதுருவேன். ஏன்னா அந்த கவிதை பாதிக்கிற மாதிரி எதுவுமே நம்மளை பாதிக்காதுங்க சார். அதனால் பொண்ணை விரும்பும் கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா 500 எபிசோடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 பார்த்துருப்பேன். நேரம் வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை. பட் அது எனக்கு தெரியும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஷூட்டிங் அப்படிங்கிறதெல்லாம். இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்ட போது அதான் ஒரு சந்தோஷம். ஆஹா, எப்படி இருந்தாலும் வந்து நல்ல வேலை நீங்கள் எனக்காக வந்து ஒரு நாள் முன்னாடி அந்த ஷூட்டிங்கை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நன்றி சொல்லணும். எல்லாரையும் பார்த்தல அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாரும் இங்கே வரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது இன்றைக்கு யோஃபாரில் வந்து நாங்கள் கொண்டாடுறோம் சார். கவியர் சார் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவர் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுவும் அவரை பற்றி பேசணும்னு எங்கேயாவது கூப்பிட்டோன்னா நான் தேன் குடிச்ச நிறைய மாதிரி ஓடிடுவேன். புக் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நான் கியூ ஃபார் 500 எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லணும். 500 எபிசோடுக்கு அதான் சொல்கிறேன். நான் வந்து அப்படி ஒரு இது இந்த 500 விட இல்லாமல் அது வந்து 1000, 1500 போயிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் அப்பாவுடைய பீரியட் எப்படி இருந்துச்சுன்னா எல்லா மியூசிஷியன்ஸும் ஃப்ரெண்ட்ஸு இதுவே கிடையாது. ஒரு ஒருத்தரும் வந்து அப்பா வந்து உரிமையாக கவிஞர்னு கூட என்ன கவிஞர் அந்த அந்த உரிமை வந்து இன்றைக்கி இருக்க இசையமைப்பாளர்கள்கிட்ட இருக்க மியூசிஷியன்ஸு கிடையாது. ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சது கிடையாது. அந்த மாதிரி ஒரு குரூப்பாக பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் இருக்குது. 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ அப்படி நிறைய பார்த்துட்டோம். அதனால் அது ஒரு சந்தோஷம். இது இன்னும் அதாவது என்னென்னா ஒரு ஒரு கால நிர்பந்தம் ஒரு கட்டாயத்தில் ஆரம்பிச்சிங்க நீங்கள் அந்த டைமில் ஏதாவது செய்யணுன்ட்டு. இனி அது பர்மனெண்ட்டாக வந்து இது இது வந்து இட் இஸ் எ ட்ரெண்ட். இது அப்படியே போயிட்டே இருக்கணுங்கிறது தான் ஆசை. வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த காம்பினேஷனுக்கு வந்து உயிர் கொடுத்த முக்கியமான ஒரு டிஎம்எஸ் ஐயா இல்லையா? ஐயா இல்லாமல் எவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரித்து பாடிப்பா. ஐயாவுடைய வாழ்க்கையில் டிஎம்எஸ் ஐயாவுடைய வாழ்க்கையில் கவியரசருக்கு எவ்வளவு பெரிய இடம். அவருடைய 100 இது நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அவரை நினைக்காம இருக்க மாதிரி சுஷிலா அம்மா அவங்க காலத்தில் வாழ்ந்தாங்க, ஈஸ்வரி அக்கா எல்லாரையுமே நம்ம நினச்சி கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். ஸோ கியூ ஃபார் 500 இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணணுன்ற ஆசை. பொன்னை விரும்பும் பூமியில் அவங்க பாடி கேட்டு நம்ம நிறைவு செய்யலாம் சார். பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன். பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன். அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை. இந்த மனம் இந்த குணமும் என்றும் வேண்டும் என் உயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே. புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. ஆலமரத்தின் விழுதினை போலே அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே. ஆலமரத்தின் விழுதினை போலே அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே. வாழைக்கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. உருவம் இரண்டு, உயிர்கள் இரண்டு, உள்ளம் ஒன்றே என் உயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே. புதையில் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. இதயம் தேடும் என் உயிரே. கியூ ஃபார் 500 செலிப்ரேஷன் சீரீஸ் இது வந்து நான் அன்னைக்க சொன்ன மாதிரி தினந்தோறும் தீபாவளிங்கிற மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிக்கிற விஷயம் இல்லை 500. அதனால இந்த மாதிரி ஒரு சீரீஸ் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அதோடைய முதல் ஓப்பனிங் செலிப்ரேஷனே எப்படி இருந்தது பார்த்தீங்களா? அண்ணாதுரை கண்ணதாசன் அண்ணா, நான் வந்து பெருமையாக உரிமையாக சொல்லிக்கிறேன், நான் உங்கள் வீட்டில் பிறந்ததாக நினச்சிக்கிறேன். அண்ணாதுரை கண்ணதாசன் அண்ணாவோட இங்கே உட்காந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு கோல்டன் பீரியட், மெல்லிசை மன்னர்களும் கவியரசரும் சேர்ந்து பயணித்த அந்த கோல்டன் பீரியடை இன்றைக்கி அழகாக அனுபவித்தோம்.
அஃப்கோர்ஸ் நம்ம பில்லர்ஸ் ஷாம் பெஞ்சமின் வெங்கட் அவங்க நம்ம கூடவே சேர்ந்து பயணம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த மியூசிக்கல் அழகை வந்து உங்களுக்கு சந்தோஷம் பவித்ராவும் கொடுத்தாங்க. நம்மளுடைய கொண்டாட்டத்தின் முதல் நாள் இன்னைக்கு முடிஞ்சது. கியூஃபாரை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே கேட்கலாம், இறங்கலாம்.